ஆசை வாடுமையா வாருமையா ராஜாவே ஆசை வாடுமையா ஹோரியல மதுர மனதர வளல வைஷமகர வளல வக்கரா எங்கிட உன்னதமான தெய்வமே உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லையே எங்களை சுகப்படுத்த உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையா எங்களை பலப்படுத்த உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையே எங்களை தைரியப்படுத்த உமக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லையே எங்களை வழிநடத்த உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையே என்ற பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழி நடத்துங்க இந்த ஆராதனையை வழி நடத்துங்க இங்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வழி நடத்துங்க ஆவியானவரே குழந்தைகளில் இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க வழி நடத்துங்க வழி நடத்துங்க ராஜா உம்முடைய பிள்ளைகள் உமை கெஞ்சி நிற்கிறோம் தெய்வமே உம்முடைய பிள்ளைகள் நன்றியோட துதிக்கிறோம் ஐயா எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினீர் ஆண்டவரே இதுவரைக்கும் எவ்வளவோ கோடி ஜனங்களை எதிர்த்த போதிலும் சத்துடைய சகல காரியங்களும் எதிர்த்த பொழுதிலும் ஆண்டவரே வேதனைகள் வியாதிகள் தொல்லைகள் எல்லாம் எதிர்த்த பொழுதிலும் அந்த எதிர்ப்புகளுக்கு முன்பதாய் நீர் ஒரு பந்தியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி அந்த பந்தியை இந்த சபையில நிலைநிறுத்தி என் தேவனிந்திற்கு சபைக்கு நீர் தலையாயிருந்து எங்களை ஒவ்வொரு கிழமைகளும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு சைக்கணும் எங்களை அபிஷேகிச்சு இவ்வளவாய் ஆசீர்வதிச்சு நிலைநிறுத்தி தேவனே தோல்விகள் எல்லாம் மாற்றி வெற்றியோடு வீர்நடை பண்ண பண்ணுகிறேன் என்ற பரிசுத்த என்ற தெய்வம் நீங்க தானே கேட்டாவே இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கிறேன் ராஜாவே இயேசையா என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கிறே சொல்லு இயேசுவே அவரை பார்த்து சொல்ல முடியும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரம் தான் என்னை தாங்கினது ஆண்டவரே எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்த வேளைகளில் தேவனே முன்னேற முடியாமல் தடுமாறின வேளைகளில் என்னை கத்தாவே பரிசு தாவியானோட பலத்தை தந்து நீர் எங்களை இவ்வளவாய் சபையாய் வழிநடத்தின தெய்வம் அன்பில்லா அன்பே
சொல்லியிருக்காள். உமக்கு எவ்வளவு கோடி நன்றி செலுத்தினாது, அது அளவில் முடியாது, அளவிட முடியாது தகப்பனே. எதிர்கிறவர் முன்பிலும் எங்களை தள்ளினவர் மத்தியோ பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களை அன்பால் கனம் பண்ணினீர். தேவனே, எவ்வளவோ காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்த பொழுதிலும் இந்த நிமிஷம் வரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் தள்ளுண்டு போகாமல் நிற்கிற உம்முடைய சுத்த கிருபை என ராஜாவே. அன்பாக கனம் பண்ணி அதனால் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பேரை சொல்லி உச்சரித்து ஆராதிக்கிறோம். ஐயா பிள்ளைகள் தகப்பனே, நாம் உம்மை வாழ்த்துகிறோம். எவ்வளவு நன்மைகள் செய்தீங்கப்பா, எவ்வளவு நன்மைகள் செய்தீங்க தகப்பனே. நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு உம்முடைய பிள்ளைகள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உம்முடைய பிள்ளைகள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம், நீ பயப்படாது என்று சொன்னீர், திகையாது என்று சொன்னீர், கலங்காது என்று சொன்னீர், ஒருவராய் இருந்து கிரிய உனக்கு நடப்பிச்சு வெற்றி சிறக்க பண்ணி வைக்கிற தேவன் என்று சொன்னீரே. நான் மாறாதவர், நான் கர்த்தர் என்று சொன்னீரே ஆண்டவரே. எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவை மேல் வெற்றி சிறந்து நமக்கு தோல்விகளை வெற்றியாய் மாற்றி தந்த என்ற சர்வ வல்லமுள்ள என்ற கர்த்தர், அது நீங்க தான தெய்வமே. பிள்ளைகள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே.
பிள்ளைகள் பல கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரமாய் என்றென்றைக்கும் விட்டு விலகாத என்ற தகப்பன், அது நீங்க தான தகப்பனே. எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்ல முடியும், ராஜாவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள வந்தவரே நன்றி ஐயா. நம்ம தேடி வேற யார் வந்தார்கள் ஐயா? பாவத்திலும் அக்கிரமத்திலும் அழிவிலும் மரணத்திலும் மறிச்ச சூழ்நிலையிலும் இருந்த பொழுதிலும் ஆண்டவரே எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலைகளிலும் நீர் ஒருவராகி வந்திருந்த ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் கொடுத்தீர். எங்க சொத்து என்று அள்ளிக்கொள்ள இயேசு நாமத்தையே. உலகத்தில் ஆண்டவரே இதாலையும் முடியாதது, உம்முடைய ஒரே ஒரு நாமத்தினால முடியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த சொத்தும் இல்லாமல் இருக்கலாம், உம்முடைய நாமம் ஒரு பலத்த சொத்தாயிருக்கிறபடினால் அந்த நாமத்துல சகலத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் ராஜாவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள வந்தவரே நன்றி ஐயா. எங்கள் சொத்து என்று அள்ளிக்கொள்ள இயேசு நாமத்தையே தந்தீரையா. இயேசுவே எனக்கெல்லாம், இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள தம்மை தேடி வந்தவரே நன்றி ஐயா. எங்கள் சொத்து என்று இயேசுவே, இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. உன் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே. உன் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. வாழ்வே
தெய்வ தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டவைகள் எல்லாம் இந்த உலகத்துல இருந்துச்சுதோ அவைகள் அத்தனைகளையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த கர்த்தர் நீ செய்தீர். உலகத்துல ஆண்டவரே வானத்தில் இருந்து நமக்காய் பிறந்து இந்த உலகத்துல வந்து மரிச்சு மூன்றாவது நாள்ல உயிர்த்தெழுந்து வெற்றி சிறந்த தேவனங்களை பார்த்து சொன்னீரே மரித்தேன், ஆனாலும் சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஒரு பெரிய தெய்வம் நீர். எவ்வளவு ஒரு பெரிய தெய்வம் ஐயா. என் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி இயேசுவே உம்மை துதிப்பே. ஆண்டவரே நீங்க அந்த ரட்சிப்பு தந்தபடினாலதான் உம்முடைய பிள்ளைகள் சுகப்பட்டோம், உம்முடைய பிள்ளைகள் விடுதலாக்கப்பட்டோம், உம்முடைய பிள்ளைகள் நிரந்தரமாய் நிலை நிற்கிறோம். நாங்க சிரிக்கிறதுக்கு காரணமே உம்முடைய ஒரு பெரிதான ரட்சிப்பாண்டவரே. வாருங்க என் நேசரே ஆராதனைக்குள் போவோம், வாருங்க என் நேசரே ஆராதனைக்குள் போவோம், இங்கே என் நேசத்தின் ஸ்தோத்திரங்களை உமக்கு கனியை கொடுப்பே. இங்கே என் நேசத்தில் ஸ்தோத்திரங்களை உமக்கு கனியை கொடுப்பே. சொல்லு ராஜாவே ஆராதனையில் கலந்து கொள்வே, உந்தன் அபிஷேகத்தால் நிரம்புவே, ஆராதனையில் கலந்து கொள்வே, உந்தன் அபிஷேகத்தால் நிரம்புவே, உண்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வே, உண்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வே. வாருங்க என் நேசரே ஆராதனைக்குள் போவோம், என் நேசரே ஆராதனைக்குள் போவோம். நீர் செய்த நன்மைக்கா அப்பா என்ன நான் செய்யுவேன், நீர் செய்த நன்மைக்கா என்ன நான் செய்யுவேன். ஐயா ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையிலே உண்மை தொழுவே, ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையிலே ரட்சகா உண்மை தொழுவே. வாருங்க என் நேசரே ஆராதனைக்குள் போவோ, வாருங்க என் நேசரே ஆராதனைக்குள் போவோ. நேசத்த சோகமானே உங்கள் பாசத்தை சோத்திரங்களை உமக்கு தனியாய் கொடுப்பேன். எல்லாரும் சொல்லுவோமா, வாருங்கள் என் நேசரே ஆராதனைக்குள் போவோ, வாருங்கள் என் நேசரே ஆராதனைக்குள் போவோ. எத்தனை பேர் சொல்லக்கூடும் நான் இந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஜனங்கள் எங்களை பார்த்து நீங்க எங்க போகிறீங்கன்னு சொல்லுகிற போஸ் நீங்களை நானும் சொல்லுவோம், ஆராதனைக்கு போகணும். நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரை நான் ஆராதிக்க போகிறேன், அவரை உயர்த்துறதுக்காக போய்கொண்டிருக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துறதுக்காக நான் போய்கொண்டிருக்கிறேன். எனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கலாம், அவைகள் மத்தியில் நான் அவரை புகழ வந்திருக்கிறேன். நான் புகழுகிற போது அவர் எல்லா காரியத்தையும் எனக்காக அவர் செய்யவல்லவர். எத்தனை பேர் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க,
ஆண்டவரே, நான் என்னுடைய குறைவை சொல்ல நான் வரல, அல்லது என்னுடைய தேவையை கேட்க நான் வரல, அல்லது நீர் ஒரு பெரிய காரியத்தை எனக்கு செய்யும் என்று சொல்லி நான் வரல. உம்மை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன். எத்தனை சொல்ல கூட நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆழ பார்த்து சொல்லுவோம், ஆண்டவர் உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன், உம்மை புகழ வந்திருக்கிறேன், உம்மை துதிக்கும்படியாக என்னை இந்த காலவளையில் அழைச்சிருக்கிறேன். இந்த இடத்துல எந்த இடத்துல யார் எங்க இருந்தாலும் உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு என் தெய்வத்தை நீ ஆராதிக்கிற போது ஆராதிக்கிறவளை விடுதலையாக்குற ஆண்டவர், ஆராதிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், ஆராதிக்கிறவளை தேடி வருகிற ஆண்டவர், ஆராதிக்கும்படியாய் அழைத்த ஜனங்களை அற்புதம் செய்து நடத்துகிற ஆண்டவர். இஸ்ரவேல் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த போது அவர்களை என்னை ஆராதிக்கும்படியாய் நீ போய் அழைத்து வான்னு சொல்லி மோசை அனுப்பின போது அவர்கள் ஆராதிக்காமல் இருந்த நாட்களில் அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆனால் விடுதலையாக்கப்பட்டு அங்கே தேவன் அவர்களை ஆராதிக்க அழைச்சி வருகிற போது ஒவ்வொரு நாளும் அங்கே அற்புதம் தான் நடந்துச்சு. யாரெல்லாம் ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆராதிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் ஆராதிக்கிறதுக்காக கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான், ஒவ்வொரு நிமிஷம் அற்புதம் தான். ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் காரியங்களை செய்வார். எத்தனை நம்புறீங்க? நீ ஆராதிக்கிற போது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவாய், செழிப்புண்டாகும், மனாந்திரம் செழிப்புண்டாகும், எல்லா சங்கடங்கள் பிறக்கப்படும், யோர்தான் உடைக்கப்படும். ஏ, அவர் உன்னை ஆராதிக்க அழைச்சபடியா 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 ஆராதிக்க வந்திருக்கிறேன். நீங்க மகாராஜா, உம்மை நான் உயர்த்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை போல ஒரு நல்ல ஒரு தெய்வம் இல்லை, உங்களை போல ஆராதிக்கப்பட வேண்டிய ஒருவர் இந்த உலகத்துல இல்ல. இயேசு கிறிஸ்துடைய நாமமே இந்த பூமியில, பூமியின் கீழே மேல எல்லா நாமங்களுக்கு மேலாய் உயர்த்தப்பட்ட நாமம். அந்த நாமத்தை இந்த காலவளை நான் உயர்த்த வந்திருக்கிறேன். அவர்கள் பார்த்து சொன்னார்கள், பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்துல இல்ல, எங்களிடத்துல உள்ளதை தருகிறோம், எங்களிடத்துல உள்ளது இயேசுடைய நாமம், அதுதான் உனக்கு தேவையானது. இந்த காலவேளையில உன்னுடைய வாழ்க்கைய எழுப்ப திருப்ப நடக்க வைக்க ஓட வைக்க செழிக்க வைக்க ஒரே ஒரு நாமம் உண்டு, அந்த நாமம் இயேசுடைய நாமம். எங்கட பக்தியில அல்ல, எங்கட சபத்தில அல்ல, எத்திரவர் சொல்லக்கூடா இயேசுடைய நாமம் இவனை எழுப்பினது உண்மை என்றா, உன்னை எழுப்ப போகிறது இயேசுடைய நாமம், உயர்த்தப்படுறது இயேசுடைய நாமம், அற்புதத்தை செய்ய போறது இயேசுடைய நாமம், உன்னுடைய வாழ்க்கையே மாற்ற போறது இயேசுடைய நாமம். உம்முடைய நாமம் மேலானதையா, உம்முடைய நாமம் உயர்ந்தது ராஜாவே, உம்மை நான் ஆராதிக்கிறேயா, எங்கள் தெய்வமே உம்மை உயர்த்து வந்திருக்கிறோ. அப்படி இருந்த வண்ணமாய் கைகளை உயர்த்தி அந்த ராஜாவை கொஞ்ச நேரம் ஆராதிங்க, ஆண்டவரே ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் பிதாவே உமை ஆராதிக்கிறோ, எங்கள் தகப்பனே உமை ஆராதிக்கிறோம் ஐயா. ஓரியமாசி அந்தலோ லப கதல பலப துரமாரியால பக்கரா, ஏரம மமாசி அந்தல பதுர பல பல பக்கர பதுரபா, எங்கள் தகப்பனே எங்கள் தகப்பனே எங்கள் தகப்பனே எங்கள் தகப்பனே, நீரே எனக்கு ஆறுதல், நீரே எனது ஜீவம், என் வாழ்வில் என்னாலும் என்றென்றும் சந்தோஷமே, என் வாழ்வில் என்னாலும் என்றென்றும் சந்தோஷமே, நீரே எனக்கு ஜீவம். அல்லேலூயா. நீரே எனக்கு ஆறுதல், நீரே எனக்கு ஜீவம். அல்லேலூயா. நீரே எனக்கு ஆறுதல், என் வாழ்வில் என்னால் என்றென்று சந்தோஷமே, வாழ்வில் என்னாலும் என்றென்றும் சந்தோஷமே.
ஆறுதலை கொடுக்கிறவர். நீர் எங்களை மேய்ப்பராய் இருக்கிறீங்க, நீர் எங்களை மீட்பராய் இருக்கிறீங்க, நீங்க எங்களை தகப்பனாய் இருக்கிறீங்க, நீங்க எங்களை எஜமானனாய் இருக்கிறீங்க. எந்த வகையில பார்த்தாலும் நீர் எனக்கு சொந்தம், நீங்க எங்களுக்கு சொந்தம், நாங்க உங்களுக்கு சொந்தம். எத்தனை சொல்லப்படும் தேவனே, நீர் எனக்கு சொந்தமானவர். அப்படி எல்லாரும் ஒரு நிமிஷம் விழுந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை உயர்த்த போறோம். எழுப்புதல் வர காரணம் நசரேனாய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்ட போதெல்லாம் எழுப்புதல் உண்டாகிறதா. இந்த நாட்களிலும் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க கூடாது என்று சத்துரு தடை செய்கிற வேளையிலும் எத்தனை பேர் சொல்லக்கூடும், என்னுடைய இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்துவேன், மேன்மை போ வேறு நாமம் இல்லை. கையில ஏத்து சொல்லுமா, நாமம் மேன்மை போ வேறு நாமம் இல்லை. எல்லாரும் ஒருக்கு அவரை பாருங்க, அவர் சிங்காசனத்தில் இந்த இடத்துல இருக்கிறார்னு விசுவாசிங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை போல இந்த உலகத்தில் மேன்மையான நாமம் ஒன்றும் இல்லை. அந்நியரும் பரதேசிகளுமாய் வந்தோம், வியாதிஸ்தர்களாய் வந்தோம், பாவிகளாய் வந்தோம். உம்முடைய நாமந்தானையா என்ன ரட்சிச்சது, உம்முடைய நாமந்தான் என்ன காப்பாற்றி விடுது, உம்முடைய நாமந்தான் என்ன உயர்த்தி கொண்டு வருது, உம்முடைய நாமந்தான் வெட்கப்படுத்தாதபடி என்னை காத்து வருகிற நாமமையா. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமை உள்ளவரே. வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறதை காட்டிலும் நீர்தான் வல்லமை என்று சொல்றது மேன்மை. அவரிடத்தில் அன்பு உண்டு என்று சொல்லுகிறதை காட்டிலும் நீரே அன்பாயிருக்கிறீர் என்று சொல்லுகிறது மேன்மை. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுமா, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, நல்லவரே, நல்லவரே.
இந்த சின்ன கூட்டம் உம்முடைய பிள்ளைகளுடைய தூயை தேடி வந்திருக்கிறங்கிற தெய்வமே, லட்சம் கோடா ஓடி தூதிகளில் மத்தியில் நீர் பிரியப்படாமல் உம்முடைய பிள்ளைகளுடைய சோத்திரத்தில் நீர் பிரியப்பட இந்த இடத்துல வந்திருக்கிறவர், வானமுடைய சிங்காசனம் பூமி உடைய பாதபடி வெளிப்படுத்தல் அஞ்சல சொல்லப்பட்டதன்படி நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் அடிக்கிறவா, கோடா கோடி தூதர்கள் எல்லாம் உண்மை போழுகிறார்கள், நான்கு ஜீவன்கள் உண்மை போழுகிறது, எத்தனையோ பரிசுத்தவான்கள் போழுகிறார்கள், அவைகளை எல்லாம் விட்டு என் தெய்வமே இந்த இடத்துல நீர் வருவீரானா, நாங்கள் மாத்திரம் எத்தனை வருஷம் சொல்லக்கூடும், உன்னை கத்தர் நேசிக்கிறார், உன்னை அந்த கத்தை விரும்புகிறார், உன்னை ஆராதனை கத்தை விரும்புகிறார், உன்னுடைய சோத்திரத்தை விரும்புகிறார், உன்னுடைய கைதட்டலை விரும்புகிறார், உன்னுடைய ஆத்மரிப்பை விரும்புகிறார், நீ செய்கிறது எதுவோ அது கத்தருக்கு பிரியம் 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 பிரியம், எத்தனை வருஷம் சொல்லக்கூடும், ஒன்றே ஒன்று மாத்திரம் இந்த வேளையில பொறாமப்படும், லூசிபரும் அதனோடு சேர்ந்த தூதர்களும் பொறாமைப்படுவார்கள், உங்களை பார்த்து சொல்லுவாங்க ஆராதியாத ஆராதியாத, அவரை ஆராதிக்கிறதுக்கு கோடா கோடி தூதர்கள் இருக்கு, நீ ஆராதியாத, ஆனா நீ நான் சொல்லக்கூடும் என்ன, தூதர்களுக்கு கை கொடுக்காதவர் மனுஷர்களுக்கு கை கொடுத்தபடியால் எனக்கு கை கொடுத்திருக்கிறார், என்னை கத்தர் உயர்த்தி இருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை ஆராதிக்க அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார், என்னை ஆராதிக்க கத்த நாமப்படுத்தி வச்சிருக்கிறார், என்னை ஆராதிக்க கத்த பலப்படுத்தி வச்சிருக்கிறார், ஐ கேன் டு எவ்ரிதிங், என்னால எல்லாம் செய்ய முடியும், சொல்லக்கூடும் ஆவியின் சத்தம் என்னுடைய காதில கேட்கும், ஆவியானவருடைய சத்தம் என்னுடைய காதில கேட்கும், ஆவியானவருடைய சத்தம் என்னுடைய காதில கேட்கும், அதனால கேட்கிறது எதுவோ அதை விசுவாசிக்கிறதோ அதை செய்கிற, நாம் விசுவாசிக்கிறன் இந்த இடத்துல என் தெய்வம் சிங்காசனத்தில் இருந்து வாசம் பண்ணுகிறவர், அவரை நான் ஆராதிக்கிற முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற முழு பலத்தோடு ஆராதிக்கிற முழு ஆத்மாவோடு ஆராதிக்கமா, எத்தனை பேர் சொல்லக்கூடும், என்னுடைய சரீரம் அவரை ஆராதிக்கிறது, என்னுடைய ஆத்மா அவரை ஆராதிக்கிறது, என்னுடைய ஆவி அவரை ஆராதிக்கிறது, பாதத்தில் விழுந்து கிடந்து ஆராதிக்கிறோம் உண்மையானவரை, இந்த வானத்துக்கு மேல உயர்த்தியுமே ஆராதிக்கிறோம், வடக்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என்னுடைய தெய்வத்துடைய சிங்காசனத்தை நினைச்சு நான் என்னுடைய தெய்வத்தை ஆராதிக்கிறேன், எத்தனை பேர் சொல்ல கூட நான் அவரை ஆராதிக்கிறேன், நான் உண்மை ஆராதிக்க பிறந்த ஒரு மனுஷன், நான் உண்மை ஆராதிக்க பிறந்த ஒரு மனுஷன், நான் என் தெய்வத்தை ஆராதிக்க பிறந்த மனுஷன், நான் ஒரு பெரிய பட்டத்துக்காக பதவிக்காக உலக காரியத்துக்காக அல்ல அல்ல அல்ல, என் தெய்வம் என்னை ஆராதிக்க முடியாது, எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும்,
எத்தனை பேருடைய நாம இந்த உலகம் சொல்லக்கூடும் எல்லா ஜாதிகளும் முழங்கால்களும் முட்டாங்கும் எல்லா நாவுகளும் என்னுடைய கர்த்தரை அறிக்க செய்யும். ஆண்டவரே, அந்த நாள் வரைக்கும் முதல் இந்த நாளில எங்களை நீர் உருவாக்கி அப்படி ஆயத்த நாங்களே முதல் அறுவடைகள். எத்தனை பேர் சொல்லக்கூடிய கர்த்தர் அப்படி அழைச்சிருக்கிறோம். உம்முடைய நாமத்தை தெய்வமாக கொண்டிருக்கிறோம், உம்முடைய நாமத்தை சுதந்திரிச்சு கொண்டிருக்கிறோம், உம்முடைய நாமத்தில் அடிக்கலும் வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தில் பெல்லப்பட்டிருக்கிறோம், உம்முடைய நாமத்தில் மறுபடி பிறந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தில் பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், உம்முடைய நாமத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக்கப்படுகிறோம், உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை ஜெயிக்கிறோம், உம்முடைய நாமத்தினால வியாதிகளை சுகப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தினால அற்புதங்களை செய்கிறோம். எத்தனை சொல்லுங்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமம். எத்தனை சொல்லுங்களோ நாமத்தினால வெற்றி கொடி, சுதந்திர கொடி, ஆசீர்வாத கொடி, வேண்டு கொடி, விடுதலை கொடியை ஏற்றுகிறோம். வெற்றி செய்து முடித்த பின்பு கொடியை நாட்டி வெற்றியை கொண்டாடுகிறது போல என் இயேசு தன்னாரை வேண்டின மனுஷன் பின்னால் இந்த நாளில கொண்டாடுகிறோம். கைகளை தட்டி இயேசு நன்றி சொல்வோம். குழந்தைகளோட பேசு, இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். உண்மையாவா? இதுல கொஞ்சம் பேர் தான் சொல்ற மாதிரி இருக்கு. மச்சாக்கள் பார்த்து பிள்ளை ஏதோ தெரியாம பெத்துட்டேன், அது சந்தோஷமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இல்லாட்டும் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேரண்ட்ஸ் வந்து எங்கட பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தா தான் நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொன்னா எங்கட தகப்பன், நீங்களும் நானும் சந்தோஷமா இருந்தா தான் அவர் சந்தோஷமா இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அவரெல்லாம் பார்த்துக் கொள்வார். பிள்ளைகள் தங்களோட தகப்பன் தாய் அங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ற விசுவாசத்தில் இருக்கிறதை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட தவிட பிள்ளைகளுக்கு எங்கட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் சொல்லக்கூடும் பக்கத்து பாசல, ஏய் உண்ட காரியமெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நீ சந்தோஷமாயிரு, மறுபடியும் சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரண்டு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால தவிட பிள்ளைகள் எப்பவும் சந்தோஷமாயிருவார். ஆண்டவர் சோத்திரம், வர்றகளுமே நான் நிக்க மாட்டேன், அதனால இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன். உங்களுக்கு தெரியும் எங்கட மத்தியில பாஸ்டர் ராஜ்குமார் ஸ்ரீலங்கா இந்தியாவில இருந்து வந்திருக்கிறார். இந்தியாவில் ஒரு பெரிய ஊழியக்காரன், அவர்கள் இந்த கான்பரன்ஸுக்கு எல்லாம் அங்கே வந்தவங்க போன கிழமை அவரை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறபடினால அடுத்த ரெண்டாவது சேவிஷ அவர் செய்வார். திருச்சித்தமான பின்னரம் அவர் அங்கே வேறு இடத்துங்களுக்கு அங்கே போவார். அப்போ தயிஷது அநேகமான நாட்கள் நீங்கள் நின்று போகணும், நீங்கள் நின்று தயிஷது அந்த ஆராதனையில் கலந்து போக முடியாது, கட்டுக்கொள்ளப்படுவீங்க. நல்ல அருமையானது ஊழியக்காரன் அன்றைக்கி ஏதோ ஊழியக்காரில் போன அந்த கேம்பில் எல்லாம் நாங்கள் சந்திக்கக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸில் சந்திக்கக்கூடியா இருந்துச்சு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கத்த நல்ல அருமையாக அந்த சின்னியன் யோசப் சின்னியன் அவர் மூலமாக அந்த காரியங்களை செய்தார். ஆண்டவர் நல்ல அழகாக நேர்த்தியாக அதே போல எல்லாருக்கும் எனக்கு ஆசீர்வாதங்களாக இருந்துச்சு. கத்திரி சுத்தம் அந்த கூட்டத்துக்கான தேவண்ட பிள்ளைகள் விசேஷமாக அந்த மார்னிங் ப்ரேயர்ஸில் அழுதெல்லாம் ஜெபிச்சிங்க. கத்த நிச்சயமாக அந்த ஜபங்களுக்கு பதில் கொடுத்தவர். எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இந்த கடைசி காலத்தில் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எத்தனை பேர் தெரியும் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதனால் ஆண்டவர் சுத்தம் இந்த பாஸ்டர் இருக்கிறபடியாக நான் சொல்கிறேன், எல்லா பாஸ்டர்ஸும் என்னோட வந்திருந்தாங்க. ஆண்டவர் சுத்தம் இந்தியாவில் வந்த எல்லாம் 99% பாச என்ன பாச எல்லாரும் வந்திருந்தேன். என்ன சொன்னாங்க? ஒன்றே ஒன்றை தான் சொன்னாங்க, கடவுள் சோதனம். அது உங்களுடைய ஜெபம் தான்.
பாஸ்டர் நாங்கள் உங்களை போல ஒரு ஆள் ஒருத்தரை நாங்கள் காணல. அது என்னத்துக்கு நான் சொல்றேன், கைதட்டக்கூடாண்டில் உங்களுடைய ஜபம் தான். பவுலுக்காக வேண்டி ஜனங்கள் ஜபம் பண்ணினார்களாம். உங்களுடைய எப்பொழுதும் தேவரீர் கர்த்தாவே இவர்களுடைய பயமுறுத்தலை கமன் சொல்லுங்க. எனக்காக ஜபிச்சாதான் உங்களுக்கு அது வந்திருக்கும். ஜபிக்காட்டி போற இடத்துல ஆண்டவர் இவனை எப்படியாவது பக்கப்படட்டும், இவங்களுடைய ஜபத்தை கேட்டு தீமை ஆண்டவர் நன்மையா மாத்துவார். அப்படி இல்லை, அப்படி நீங்க ஒருவரையும் ஜபிச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜபிச்சா அவன் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு என் ஃபைத், அதான் எங்கட ஃபைத், அல்லது சேச்சல இருக்க மாட்டான். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இப்பொழுதும் கர்த்தாவே தேவரீர் இவர்களுடைய பயமுறுத்தலை கேட்டு கவனிச்சு கேட்டு அப்படி கொண்டு வந்து ஜபிக்கிறாங்க. சபையார் ஆர் ஊழியக்காரன் ஜபிச்சா சபையா ஜப கேட்டு இவர் பயமுறுத்தலாம் கேட்டு உம்முடைய அதுக்கு அடுத்து கொண்டு வந்து ஒவ்வொன்று ஒன்றா சொல்லிட்டு சங்கீதத்தில் சொன்னதை சொல்லி ஜபிச்சுட்டு சொல்றாங்க. உம்முடைய பரிசுத்த புள்ளியா இயேசு என்ன கேட்டு உம்முடைய நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் படி ஒருத்தருக்கும் மூடுங்க மூடுங்க அந்த பைபிளை, இதை மூடம்மா மூடம்மா தெரிஞ்சால் சொல்லுங்க, அப்பதான் தெரியுமாறு எனக்கா ஜபிச்சுவாங்க. இப்பொழுதும் கத்தாவே ஒரு தவிர உங்களுடைய பயப்படுத்தலை கேட்டு உங்களுடைய பரிசுத்த புள்ளியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்களை நடக்கும்படி செய்து உங்களுடைய கரத்தை நீட்டி பிணியாலயத்தை தொட்டு சுகப்படுத்தி உங்களுடைய ஊழியக்காரன் முழு தைரியத்தோடு உங்களுடைய வசனத்தை சொல்லும்படிக்கு அனுக்கிரம் பண்ண வேண்டும் என்று வண்டி கொள்ளுகிறோம். அவருடைய வேண்டுதலை அவர் என்ன செய்தார் கேட்டார். வார சண்டை இதுக்கப்பன் பாடமாக்கி அவங்களும் ஜபிச்சிருப்பாங்க. சரி, நீங்க ஜபிக்காடல ரெண்டு பேர் எனக்காக ஜபிச்சிருப்பாங்க, ஒன்று ஹோலி ஸ்பிரிட் ஒன்று இயேசு. அப்படி என்ன இல்லை, எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஜபிச்சாங்க. நான் என்னத்துக்கு சொல்றேன்டா, ஆண்டவர் பிள்ளை சபையினுடைய ஜபத்தான் ஊழியக்காரர்கள் எல்லாம் அங்கே பயன்படுத்தப்பட முடியும். எத்தனை பேர் சொல்லக்கூடாது? அதனால சபையை இழந்துடக்கூடாது, சபையை விட்டுறக்கூடாது, சபை முக்கியம். அருமையானது ஊழியக்காரர் எல்லாம் அங்கே அநேக சபைகளை நடத்துறாண்டு எல்லாம் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆண்டவர் சோத்திரம் கத்த பெரிய காரியங்களை வச்சு அந்த மனுஷனை கத்தர் அங்கே ஆஸ்வதிக்கணும். அப்போ போன கிழமை இல்லை, அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு கிளை இல்லை என்ன படியாத இல்லை என்ன உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு உருளியக்காரனுக்கு நான் அப்படி செய்ய மாட்டேன், ரெண்டாவது சர்வீஸ் நீங்கள் செய்யுங்க பாச பின்னே ரொம்ப என்னோட வாங்க அவர் சொன்னார். நான் பாச ரெண்டு உங்களோடய வந்து நான் உங்களோட ஆராதனையில் கலந்து கொண்டு உங்களுடைய வர்றேன். அவர் வந்தாலும் அவர் பிரசங்கம் பண்ணினாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு எதை விதைக்கிறோமோ அதே என்ன செய்யும் ஆர்வம். பிறகு ஒரு நாளைக்கு நான் போய்க்க என்ன ஒரு உளியக்காரன் பார்த்து பிரதர் ஒருக்கா இந்த பேக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லுவான், நாம் இந்த பேக்கை கொண்டு போகணும் அவர் போய் பிரச்சுங்க. ஆனால் முறையில் அப்படியே என்னில்லை, ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன பொறுத்த மட்டும் இல்லை, என்ற வாழ்க்கையில் ஒரு ஊழியக்காரனுக்கு போய் ஆராதனையில் இருக்கிறத விட பிரசங்கம் பண்ணுறது விருப்பம் என்று நான் நினைப்பேன். நீங்கள் நினைக்கிறீங்களோ தெரியலப்பா இருக்கும், ஆனால் உள்ளுக்கு நாம் என்ன சொல்லுவோம், நீங்கள் பிரசங்கம் பண்ணுவா. அதனால நான் ஆண்டவர் பிள்ளைகள் ஒழிச்சு நான் பாச நான் வாரக்கிழமை நிற்க மாட்டேன். அதால் அப்புறம் வாரக்கிழமை ரெண்டா செய்யட்டும் கத்திர சோத்திரம் அல்ல இந்த ரெண்டாவது சேவை மூன்றாவது சேவை வர. சரி, இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கை போவோம். நாங்கள் தேவனுடைய செய்தியை கடந்து சொல்லலாம். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுடைய நாமத்தில் வல்லமை உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாளில் நீங்களும் நான் பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நாமத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதை நீங்களும் நான் மறைஞ்சிட்டா இன்றைக்கு உலகம் அற்புதம் அடையாளம் வேண்டாம் என்று சொல்லுது. உலகம் வந்து அற்புதம் அடையாளம் செய்துட்டா அவனை அந்த கிறிஸ்துன்னு சொல்லுது. உலகம் வந்து அங்கே அற்புதம் அடையாளத்தை விரும்புகிற கூட்டத்தை விசுவாசம் இல்லாத கூட்டம் அற்புதம் அடையாளத்தை நம்பினாத்தான் அவர்கள் விசுவாசிப்பார்கள் சொல்லி சொல்லுது. ஆனா இந்த வேதத்துல பாக்க இயேசுட நாமத்துக்கும் மற்றவர்களுடைய நாமத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இயேசுட நாமத்துல ரட்சிப்பெண்டு சொல்லப்படுகிற உலகத்துல ஒரு தெய்வத்தினுடைய நாமத்திலும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் அந்த நாமத்துல இருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அங்க ரட்சிப்போட சேர்த்து அற்புதம் அடையாளம் ரெண்டாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை கூட இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்று எதனால நிரூபிக்கப்படுதுன்னு சொன்னா அற்புதம் அடையாளத்தால். அதனாலதான் ஆண்டவர் 138 சங்கீதத்தில் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்படுது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவரே நீர் உம்முடைய வார்த்தையை என்ன செய்திருக்கிறீர், மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவர் இந்த வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எப்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார், அப்போஸ்தலர் 14:3 அடுத்து வாசி போறாள், 2:2-3 வாசிங்க. விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். தைரியம் உள்ளவர்களாய் என்ன செய்தார்கள், போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும்
அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அவர்கள் கைகளால் செய்யும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணினார் அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லப்படுது. இதுல நீங்க பார்க்கிக்கொள்ள திருப்பம் இருக்க வாசிக்கமா, நான் கவனிக்கல வாசிங்க. விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஓகே, அவர்களுடைய கைகளினால என்ன நடக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணாரா சொல்லுங்க. இந்த கிருப உள்ள வசனத்துக்கு சாட்சியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாய் அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளினாலே செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணார். அற்புதம் அடையாளங்களை செய்யறதுக்கு அனுக்கிரகம் பண்றவர் யார்? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இயேசுதான் அதை செய்கிறவர். இதுல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிறதுக்கு, வசனம் ஆண்டவருடைய வசனம் தான், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய வசனத்தை காட்டிலும் இது தேவனுடைய வசனம் தான் என்பதை உறுதிப்படுத்துகிறதுக்கு ஆண்டவர் ஒரு அடுக்குமொழிகளை வைக்கல, அல்லது ஒரு இனிமையான வார்த்தையை ஆண்டவர் வைக்கல, அல்லது அழுது பிரசங்கம் என்ற வார்த்தையை வைக்கல, அல்லது அதிகாரமாய் பேசுகிற வார்த்தையை வைக்கல. இது தேவனுடைய வார்த்தை என்று சொல்றதுக்கு ஆண்டவர் வச்ச ஒரே ஒரு அடையாளம் அற்புதம் அடையாளங்கள். அவர் தன்னுடைய கிருபையுள்ள வசனத்துக்கு அடையாளமாய், தேவனுடைய வசனத்துக்கு அடையாளமாய் அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களுடைய கைகளிலான நடக்கும்படி ஆண்டவர் என்ன செய்தார்? அனுக்கிரகம் பண்ணினார். அதனால சொல்லுகிறேன், தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிற தேவன், ஒரு மனதிறங்கி ஒரு மனுஷன் மேல அனுக்கிரகம் பண்ணுகிற ஒரு வழிதான் அற்புதம் அடையாளம். அப்படியான நாம ஒரு ஊழியக்காரர், இந்த அற்புதம் அடையாளம் இல்லை என்றா தேவன் இந்த வார்த்தை நிமித்தம் எங்கள் மேல இன்னும் அனுக்கிரகம் வைக்கல. நான் சொல்றேன், எத்தனை இருக்கிறீங்க? தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தா தான் நீங்களும் நானும் அற்புதம் அடையாளங்களை செய்ய முடியும். தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தா தான் நீங்களும் நானும் தேவனுடைய அதிசயங்களை செய்ய முடியும். தேவனுடைய வசனம் என்றால் நான் சொல்றா, இந்த வசனத்தை நான் எதனால உறுதிப்படுத்துறேன்? அற்புதங்கள் அடையாளங்களினால நான் இதை உறுதிப்படுத்துகிறேன். மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்க பார்க்கிற போது கடைசியில் ஆண்டு சொல்கிறார், நீங்க புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இவர்கள் போய் பிரசங்கம் பண்ணுகிற போது கடைசி மனம் சொல்றது, தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய கைகளினால அடையாளங்கள் அற்புதங்களை நடக்கும்படி செய்து வசனத்தை அவர் என்ன செய்யறார்? உறுதிப்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிற அழைப்பு அனுப்பப்பட்டவர்கள் என்றாலே அவர்களுடைய ஒரு பகுதி பிரசங்கத்தோடு சேர்த்து இன்னொரு பகுதி அற்புதம் அடையாளம் செய்கிற பக்கத்தை பார்த்து சொல்லு, அப்போஸ்தலர் பட்டம் என்றா ஒரு பகுதி அற்புதம் அடையாளம். ஏன் ஒன்று குறைந்த 2 Corinthians 12:12 வாசிங்க. ஏண்டா கன பிள்ளைகள் இங்க இருந்து அங்க வந்தவங்க தானே பாச, அப்ப அங்கத்தை டீச்சிங் வந்து என்ன பிள்ளைல சில பேர் குழப்பி இருக்கு. அற்புதம் அடையாளம் இனி வேண்டாம், அற்புதம் அடையாளம் செய்யறவங்க கள்ளதி கேசியல் பிஷப் பண்றது வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் கிளிய பண்ண கதை கழுவுற. எத்தனை பேர் தேவ நடத்துல அற்புதம் அடையாளம் இந்த சபைக்கு வேணும் என்று ஆக விரும்ப ஜாக்கிரதையாயிரு. அற்புதம் அடையாளம் இல்லையண்டா இந்த சபை இருந்து பிரயோசனம் இல்லை. அது ஒரு மன்றம், ஒரு கழகம், ஒரு சாதாரண ஸ்தாபனம். ஆனா தேவனுடைய வார்த்தையில அற்புதம் அடையாளம் இருக்கிறபடினா இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய ஜனம். வாசிங்க 12 அப்ப அப்போஸ்தலனுடைய பட்டம் என்ன? அப்போஸ்தல பட்டம் அல்ல, அப்போஸ்தலனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் என்ன? உங்களுக்குள்ள பொறுமையோடும் அதிசயத்தோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ள நடப்பிக்கப்பட்டதே. அப்படியே ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிற போது அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு கிருப வரம், அதிசயங்கள் செய்யறது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நியமம். இந்த வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறதுக்கு தான் இந்த அற்புதம் அடையாளங்களை கர்த்தர் செய்விக்கிறவர். அற்புதம் அடையாளம் ஒரு மனுஷன் செய்கிறது இல்ல, அற்புதம் அடையாளம் யார் செய்கிறது? எத்தனை சொல்லக்கூடும், ஆண்டவர் தான் அற்புதம் அடையாளம், ஆண்டவர் தான் செய்கிறது. இது தேவனுடைய ஒரு அனுக்கிரகம், தேவனுடைய ஒரு கிருப, தேவனுடைய ஒரு ஈவு. இதை நீங்களும் நானும் எங்கட போஸ்ட் பண்ணி எங்கட இல்ல, தேவன் மனமிறங்கி ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம்.
இதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேணும். தர்மன தனிய இதில் ஒரு வசனம் இருந்தால், இயேசுவை கூட இந்த உலகம் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றிருக்காது. இயேசு அற்புதம் அடையாளங்கள் செய்யாவிட்டால் இயேசுவை கூட இந்த உலகம் தெய்வம் என்று ஏற்றிருக்காது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? யோவான் சுவிசேஷம் 3:10 வாசிங்க. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, அங்க சொல்லுகிறான் பார்த்து நிக்கோதேமஸ் சொல்றான், அவன் இயேசுவிடத்தில் வந்து, ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். இங்க தேவனிடத்திலிருந்து வந்திருந்த போதகர் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஏனெனில், ஏனென்றால், ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால், ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஒருவன் இந்த அற்புதம் அடையாளங்களை செய்யணும் என்று சொன்னா யார் அவனோட இருந்தது? தேவன் அவரோடு. எல்லாரும் யார் அவனோட இருக்கிறது? தேவன் ஒருவனோடு கூட இராவிட்டால் நீர் செய்யும் அற்புதம் அடையாளங்களை ஒருவனும் செய்ய மாட்டான். அப்படியானால் ஒருவன் அற்புதம் அடையாளம் செய்யல் என்றால் அது அர்த்தம் தேவன் அவனோடு கூட இருக்க இல்லையாவோமா? இருக்கல்ல, அது வெறுமன வார்த்தை. அருமையான தேவச்சனமே நல்லா உங்களுக்கு சொல்றான். இவன் சொல்றான் பார்த்து, தேவன் ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அறிஞ்சிட்டேன். என்னத்தினால? நீர் யோவான் ஸ்நானனை போல பிரசங்கம் பண்ணினது அதனாலே அல்ல, எலியா தீர்க்கதரிசி போல நீர் செய்தபடி பேசினபடினாலே அல்ல, அல்லது எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசன சொன்னது போல அல்ல, நீர் தேவனோடு கூட இருக்கிறபடினாலதான் நீர் இந்த அற்புதங்களை செய்கிறீர். இந்த அற்புதங்களை செய்கிறபடினால நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஏனென்றால் அவன் ஒரு போதகனாயிருந்தான். அந்த நாட்களில் அவன் பார்க்கிறோம் ஒரு சாஸ்திரங்களை, இதாவது இந்த வேத, அதாவது நியாய பிரமாணங்கள் எல்லாம் கற்று தேர்ந்த ஒரு மனுஷனா இருந்தான். அவனுக்குள்ள ஒரு கன்விஷா போச்சு, இயேசு யார்? இயேசு உண்மையாய் தேவனுடைய குமாரன் தானா? எத்தனோ தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்தார்களே, அந்த தீர்க்கதரிசியில் ஒரு தீர்க்கதரிசியா இவரோடு கூட இயேசு இருக்கிறாரா? அவன் பார்க்கிறோம் ஒருவரும் இயேசுவோடு கூட பிதாவோடு கூட இவன் இருக்கு, இவர் இருக்கிறார் என்பதை ஒருவரும் நிக்கோதேமுக்கு சொல்லாமல் அவன் சொல்றதான காரியம், ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நான் என்ன செய்யறேன்? அறிந்திருக்கிறோம். அறிஞ்சிருக்கிறோம். எதனால்? பாசியமால. ஏனெனில், ஏனண்டா அது எதனால்? ஏனெனில், ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால், ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நீர் செய்கிற பிரசங்கத்தை அல்ல, அற்புதம், நீர் சொல்ற வார்த்தைகள் அல்ல, நீர் செய்கிற அற்புதங்களை செய்ய மாட்டான். அதனால நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பத, நீர் தேவன் உம்மோடு கூட இருக்கிறார் என்பத நாம் எதனால அறிஞ்சிருக்கிறோம் என்றா, நீர் செய்கிற அற்புதங்கள். அந்த இயேசு கைகளை தட்டி நான் சொல்லுதுமா, அவர் அற்புதம் செய்த படியால தான் இன்றைக்கு நான் கூட இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்றேன். எத்தனை பேர் இயேசு அற்புதம் செய்த படியால தான், இன்னும் அவர் அற்புதம் செய்கிறபடியினால தான் நான் அவரை பின்பற்றேன் என்று சொல்றாங்க. உண்மை ஏனண்டா, எங்களால இந்த உலகத்துல நம்ப முடியாது. எத்தனையோ பேச்சு திறன் உள்ளவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், எத்தனையோ மேடை பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் அடுக்கு மொழியில் அங்கே அதிகமாய் பேசக்கூடிய திறன் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருடைய பேச்சை காட்டிலும் சாதாரண அற்பமான இந்த சாதாரண தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரசங்கங்கள் பெருசா இல்ல? அதை கேட்கிற போது நல்ல சுவாரஸ்யமா இருக்கும், அதை கேட்கிற போது நல்ல உற்சாகமா இருக்கும். ஒரு காலத்துல ஒரு ராத்திரி வேளையில ஒரு சின்ன ரட்சிக்கப்படைக்கு முதல் பரிசுத்தாவி பறைக்கு முதல் ஒரு ராத்திரியில சொன்ன ஒரு பேச்சை கட்டு ஒரு ரைட்டர் பட்டியல நூற்று கணக்கான வாலிபர்களை எழுப்பக்கூடிய அளவுக்கு பேச்சு திறன் உள்ளவர்கள். அது ஆவியிலேயே வந்த பேச்சு திறன் இல்ல, அது மாமிசத்துல வந்துச்சு. ஆனா இப்ப நீங்களும் நான் பேசுகிற போது தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை எதனால நிரூபிக்க முடியும்? நீங்கள நானும் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுற பிரசங்கங்கள், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், பரிசுத்தாவியான நமக்குள்ள இருக்கிறார், பரிசுத்தாவியான ஒரு கிரியை செய்கிறார், தேவனிடத்தில் இருந்து தான் இந்த வார்த்தை வருகிறது என்று எதனால நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள நானும் தேவனோடு கூட இருக்கிறோம், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், அதனால தான் இன்னைக்கு இந்த ஜனங்கள் நம்புகிறார்களே. இதுக்கு காரணம் என்ன? எத்தனை பேர் சொல்லக்கூடும் தேவன் நம்மக்குள்ள செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள். இந்த அற்புதம் அடையாளத்தை காணாமல் ஜனங்கள் இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்கல. இந்த உலகமும் கூட இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு காரணம் அவர் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள். அவர் வாக்கிலும் செய்கையிலும் அல்ல வல்லவராயிருந்தவர், அவர் செய்கையிலும் வாக்கிலும். திரும்ப சொல்ல, முதலாவது செய்கை,
இரண்டாவது வாக்கு லூக்கஸ் லூக்கஸ் சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் 19 வசனம் நினைக்கிற மார்க்வாசி லூக்கஸ் சுவிசேஷம் 24 அதிகாரம். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேனாகிய இயேசுவை குறித்தவை, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும், அவர் தேவனுக்கு முன்பாகவும், ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும், ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும், செய்கையிலும், முதலாவது என்னத்துல, செய்கை, எல்லாரும் செய்கையிலும், வாக்கிலும், வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்க தரிசியாய். இன்றைக்கு அநேக பேர் வாக்குல வல்லவர்கள். சாம்ராட் அசோகன் மாதிரி, ஹலோ தொல்லோ மாதிரி, வாக் உலகத்தில் சொல்லியிருக்காரு. ஹிட்லரை விட, அதாவது ஸ்வீகர், அதாவது கவருகிற, அட்ராக்ஷன் பண்ணுகிற ஒரு வார்த்தை உள்ள ஒரு மனுஷன் பேச்சுக்காரன் உலகத்தில் இல்லை. அந்த வார்த்தையில் அதுக்கான மனுஷன் யாரையும் சத்துருன்னு சொல்லலை. பிசாசுக்கு கூட வாக்கில் ஒரு வல்லமை இருக்கு. பேச்சு திறனால எத்தனையோ ஜனங்களை இழுத்து அழிவுக்குள்ள கொண்டு போக முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தனியே பேச்சில் இல்லை, அவர் செய்கையில். மறிக்கிறதிலும் கூட உங்களுக்காக எனக்காக அவரே மறிச்சார். செய்ய தாழ்மையில அவர் செய்ய, ஒரு மனுஷன் வாழ வேண்டிய வாழ்க்கையில முன்மாதிரியா அவர் செய்ய, அதே போல அற்புதம் அடையாளங்களை அவர் முதலாவது செய்துதான் நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்தன் வெளிப்படுத்தினாரா. அதனால அருமையான தேவன் பிள்ளைகள், இதற்கு சீஷர்கள் கேட்கிறார்கள், பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு தெரியாதா இயேசு என்று ஒருவர் இருந்தார், நசரேனாய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தனிய வாக்குல மட்டுமல்ல வல்லவராய் இருந்தவர். முதலாவது அவர் செய்கையில, இரண்டாவது வாக்குல. இன்னைக்கு அநேக பேர் வாக்குல வல்லவர்கள், சொல்லுவார்கள் அன்பாயிரு, அல்லது பொறுமையாயிரு, அல்லது மன்னி, அல்லது சமாதானம், இது வாக்கு. ஆனா செய்கை அங்க தலைகளாய் இருக்கக்கூடும். ஆனா இவங்க சொல்றார், நம்முடைய ஆண்டவரோ அவர் முதலாவது செய்கையிலும் வாக்கிலும் வல்லவராயிருந்தவர். அவர் பார்த்து கத்தர் ஆண்டவர் சுகப்படுத்துவார், தேவனிடத்தில் விசுவாசம் வை என்று சொன்னா, அவர் வைக்கைக்கு முதலே அற்புதத்தை செய்து விசுவாசத்தை வைக்க பண்ணி வைக்கிற ஆண்டவர். அவ்வளவுக்கு ஒரு அற்புதம் செய்கிற ஆண்டவர். இன்னைக்கு ஒரு மனுஷன் இந்த ஆலயத்துக்குள்ள வருகிற போது, அல்லது இந்த செய்தியை கேட்கிற போது, இயேசு அற்புதம் செய்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறதை காட்டிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்துட்டான் உங்களுக்கு நாங்க பார்த்து சொல்ல தவையில, இயேசுவை விசுவாசிங்க, நேர்ந்தா நீங்க பெற்ற அபிஷேகம், நீங்க பெற்ற அற்புதம், அதன் மூலமாய் இயேசு மெய்யான தெய்வம் என்பதை ஒருவரும் சொல்லாமல் நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அதன் நிமித்தமாய் ஓ இயேசு அற்புதம் செய்கிறவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையை காட்டிலும் இயேசுவிடத்தில் வல்லமை இருக்கு. காற்றில் இருக்கிற வல்லமை விட, கடல்ல இருக்கிற வல்லமை விட, மரணத்தில் இருக்கிற வல்லமை விட, மனுஷனிடத்தில் இருக்கிற வல்லமை விட, பிசாசில் இருக்கிற வல்லமை விட, மரணத்தில் இருக்கிற வல்லமை விட, எத்தனை பேர் பாதாளத்துடைய வல்லமை விட, என்னுடைய இயேசுடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை பெருசு 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 பெருசு. அதை யாரும் சொல்ல தேவையில்ல, நீங்களாவே அதை விசுவாசிப்பீங்க. கேன்சரை மாத்திரப்படினாலதான் என் கத்தர் உயிருள்ளவர் என்று இன்னும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறபடியினால்தான் இன்றைக்கும் இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம் என்று விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் சொல்லக்கூடும், இந்த வாழ்க்கையில் அற்புதம் தேவை, இந்த வாழ்க்கையில் அற்புதம் தேவை. எகிப்தில இருந்து புறப்பட பண்ணின நாட்களில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணும் பண்ணிவிட்டார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அவருடைய பேரே அற்புதம். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கத்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய நாமம் அற்புதமானது. வேதம் சொல்லுது அவருடைய நாமம் அற்புதம். நாமத்தில் அற்புதம் இருக்கு என்று சொல்றதை காட்டலாம், அவருடைய நாமம் அற்புதமானது. அதனாலதான் நான் சொல்லுவேன், இயேசு அன்புள்ள, இயேசு இடத்துல அன்புள்ள அன்பு இருக்கு அப்படி என்று சொல்றதை விட இயேசுவே அன்பானவர். இயேசுடைய நாமத்தில் வல்லமை இருக்கு என்று சொல்றதை விட இயேசுடைய நாமமே வல்லமையானது. அதனால்தான் அங்கே அப்போ சொல்லு பார்த்து சொன்னார்கள், எங்கட பக்தியோ எங்கட சுயசக்தியோ இவனை எழுப்பினதில்லை, இயேசுடைய நாமம் இவனை எழுப்பினது. அப்போஸ்தலர்கள் 3 அதிகாரம் 6 வசனத்தில் இருக்க வாசிங்க. அப்போஸ்தலர்கள் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பாருங்க, அவன் சொல்றான், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவனிடத்தில் உள்ளது இயேசு கிறிஸ்துடைய நாமம். சொல்லுங்க, வாசிங்க. நாமத்தினாலே உள்ளது என்ன? இயேசு கிறிஸ்துவின் நாமம்.
பக்கத்து பாசல் உன்னிட பொன் இல்லாம போகலாம், வெள்ளி இல்லாம போகலாம், ஆனா உன்னிடத்துல ஒரு நாமம் இருக்கு. என்ன நாமம்? எத்தனை பேர் சொல்லக்கூடும் அந்த இயேசுட நாமம்? இந்த நாமம் உனக்கு போதும். அந்த நாமம் நம்மை மட்டுமல்ல ஆசீர்வதிக்க, எங்களை நோக்கி பார்க்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் இயேசுட நாமம் தான். அதை விசுவாசி. என்ன மட்டுமல்ல, என்ன மட்டுமல்ல ஆசீர்வதிச்சது, என்ன மட்டுமல்ல காக்குறது, என்ன மட்டுமல்ல உயர்த்துகிறது, என்ன மட்டுமல்ல இந்த நாளையில வழி நடத்துகிறது, என்னை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு நாமம் என்று சொன்னா நசரேனாய இயேசு கிறிஸ்துவின் நாமம். எத்தனை பேர் சொல்லக்கூடும் எனக்கு அந்த நாமத்தை தந்திருக்கிறார், அந்த நாமத்தால நான் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற போது அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல பலிக்கும். நான் முந்தைய உங்களுக்கு சொன்னேன் ஜபிக்கிறதுக்கு இயேசுட நாமத்தை எப்படி நாம யூஸ் பண்ணணும். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் எல்லா வேளையிலும் எல்லா காரியத்தையும் நமக்கு செய்யும். பணம் இல்லையா, இயேசு கிறிஸ்து நாமம் அதை செய்யும். வியாதியா இருக்கிறமா, இயேசு கிறிஸ்து நாமம் சுகந்தரும். நம்முடைய சபைகள் வளரணுமா, இயேசு கிறிஸ்துவின் நாமம் சபையை கட்டுமே. ஒரு கிளை எழும்பி அங்கே ஆலயத்திலிருந்து தன்னுடைய ஆலயத்தை கட்டுவார்னு சொல்லி சகரியா 4:6 சொன்னது உண்மை என்று சொன்னா தேவ ஜனமே. எத்தனை பேர் சகரியா 4:6 சொல்லுது பலம் அல்ல பராக்கிரமம் அல்ல அவருடைய ஆவினால் ஆகும் என்று சகரியா 6 சொல்லுது. 6:4 அங்க பார்க்கிற போது ஒரு கிளை எழும்பி அவர் ஆலயத்தை கட்டுவாராம். அந்த கிளை யார்? இயேசு கிறிஸ்துவார். இன்னைக்கு ஏசாயா புத்தகம் 11:1 சொல்லுது அந்த கிளை இயேசு கிறிஸ்து. தன்னுடைய ஜனங்களை அவர் தன்னுடைய பட்சமாய் இழுத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுது. அதனாலதான் சபை எப்பொழுதும் இயேசுவை உயர்த்துகிறதா இருக்கணும். அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிற போது அவர் தன்னுடைய ஜனங்களை அவருடைய பட்சமாய் இழுத்துக் கொள்வாராம். இன்னைக்கு பிசாசுடைய தந்திரம் அங்கே இயேசுடைய நாமத்தை மறைச்சு மனுஷனுடைய நாமத்தை உயர்த்த வைக்குது. ஆனா ஆவியானவர் மேல மனுஷனுடைய நாமத்தை மறைச்சு இயேசுடைய நாமத்தை உயர்த்த வைக்க எத்தனை செல்லக்கூடும். இந்த சபையில என்னுடைய இயேசுடைய நாமம் உயரணும், இந்த இயேசுடைய நாமம் ஆராதிக்கப்படணும், இந்த இயேசுடைய நாமம் கமா கைகளை தட்டி அவருடைய நாமத்துக்கு நன்றி சொல்ல. கொஞ்ச பேர் விசுவாசித்தாலும் விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. என்ன மகிமைப்படுத்துகிறவன அவர் மகிமைப்படுத்துவார். என்ன மகிமைப்படுத்துற இந்த ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல வந்திருந்து நான் உங்களை என்ன செய்வன் ஆசீர்வதிப்பேன். எங்களை அவர் மகிமைப்படுத்தார். ரோமர் 28 நீங்க பாக்குற போது அவர்கள் அழைச்சாரோ, அவர்களை முன்குறிச்சாரோ, அவர்களை தெரிஞ்செடுத்தாரோ, அவர்களை நீதிமான்களாக்கினாரோ, அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். உன்னை என்னை மகிமைப்படுத்திக்கிறார். என்னத்தின் மூலமாய்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய். இன்னைக்கு நீங்களும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் சூட்டப்பட்டபடியா இன்னைக்கு ஒருவரும் அறியாத ஒரு நெத்தியில ஒருவரும் அறியாத ஒரு நாமம் சூட்டப்பட்டிருக்கு. என்ன நாமம்? அதுதான் ரோம யோவான் 1:12 சொல்லப்பட்டதுபடி இவர்களுக்கு தேவனுடைய குமாரன் மேல விசுவாசமாய் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தவர். இந்த நாமம் எங்கள் மேல பொதிக்கப்பட்டிருக்கு. என்ன நாமம்? எத்தனை பேர் சொல்லக்கூடும் என் மேல பதிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசு கமா வாயை திறந்து சொல்லு, உன் மேல பதிக்கப்பட்டது இயேசுடைய நாமம். உன் பிள்ளைகள் மேல பதிக்கப்பட்டது நாமம் 2:9 தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய நாமத்தில்? இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுடைய நாமத்தில். வானோர் பூதலத்தோர். வானோர் அண்டா யார்? பரலோகத்துக்குரிய ஜனங்கள். பூதலத்தோர். பூதலத்தோர் நீங்களும் நானும். பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள். கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படிக்கு. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார்.
எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தன். ஏத்துல சொல்லப்பட்டது 360 நாமங்கள், 68 சொல்லலாம், 68 நாமங்களா எழுதப்பட்ட நாமங்கள். அந்த அவ்வளவு நாமங்கள் பிதாவுக்கு சொல்லப்பட்டாலும் அந்த எல்லா நாமத்துக்கும் மேலாக ஆண்டவர் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என்ன செய்து விடுறார், அவர் உயர்த்துகிறார். ஏன், அவர் ஒருவர் தான் மரண பரியந்தம், அந்த நாமம் தான் தாழ்த்தப்பட்டுச்சு. அதனால்தான் சபையினுடைய பூரணத்துவம், ஒரு விசுவாசியுடைய பூரணத்துவம், இயேசு கிறிஸ்துடைய பூரணத்துவமே என்னன்னு சொன்னால், அவருடைய வேதம் அப்படித்தான் சொல்லுது, அவருடைய பரிபூர்ணத்தினால் நீங்கள் நானும் கிருபையின் மேல கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூர்ணம் கீழ்ப்படிதல் தான். முதல் முதல் ஆதாம் கீழ்ப்படியாமையினால பாவம் பூமியில வந்தது போல, இரண்டாம் ஆதாமைய இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படிதனால கிருபை வந்துச்சு. அவனுடைய கீழ்ப்படியாமை இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல். அதனாலதான் எவ்வளவு கீழாய் அங்க தாழ்த்தப்பட்டுச்சுதோ, பூமியில மாத்திரமல்ல பாதாளத்திலும் கூட இயேசுட நாமம் தாழ்த்தப்படத்தக்க அளவுக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கிற போது பாதாளம் எல்லாம் சந்தோஷமாயிட்டு, ஏனண்டா பாதாளத்தில் இருந்த பிசாசுகள் எல்லாம் இயேசு மரிச்சுட்டாருன்னு கொக்கரி கட்டி ஆர்ப்பரிச்சது. ஆனா சாரி கொலோசியர் 2:14 சொல்லப்பட்டபடி, என் தேவன் எல்லாவற்றையும் முறிந்தெடுத்து வெள்ளியரங்க கோலமாக்கி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தாராம். எவ்வளவு தாழ்த்தப்பட்டாரோ அவ்வளவுக்காய் என் கர்த்தர் உயர்த்தப்பட்டாரண்டா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவாய் தாழ்த்தப்பட்டாலும் ஒரு நாள் வரும், அது இந்த பூமியிலே நீ உயர்த்தப்படுகிற நாள் வரும், இந்த பூமியிலே உயர்ந்ததாயிருப்பாய். வாக்கு தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது. எந்த மனிதன் எதிர்த்தாலும் நீ மௌனமாய் உண்ட பாதவடிக்கு கர்த்தர் கொண்டாருவார். அது என்ன தான் தலக்கணம் முடிச்சாலும், அது என்னதான் நடந்தாலும், பெரியவனா இருக்கலாம், சின்னவனா இருக்கலாம், உயர்ந்தவனா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், எத்தனை பேர் சொல்லக்கூடும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி நான் காத்திருக்கிற போது இயேசு கிறிஸ்துவின் நாமம் வெட்கப்படுத்தாது, இயேசு கிறிஸ்துவின் நாமம் வெட்கப்படுத்தாது. விசுவாசி, அவருடைய நாமத்துல விசுவாசமாயிரு, அதைத்தான் ஆண்டவர் செய்வார். இயேசுடைய நாமத்தை அவ்வளவா என்ற பிதா உயர்த்தி இருக்கிறாரா? வானதில் உள்ளவர்கள், பூதளச்சோர், பூமியின் கீழாக இருக்கிற எல்லாரும், எல்லாருடைய நாவு முழக்கால்கள் முடங்கணும். எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்ன செய்யணும் அறிக்கை செய்யும்படி பிதாவானவர் அவரை உயர்த்தி இருக்கிறார். இந்த பிதாவானவர் அவருடைய நாமத்தை உயர்த்துறதுக்கு காரணம் என்ன? அவருடைய நாமம் அதிசயமானது. அங்க இவர் போயத்துல பார்க்கணும், இசாயால அவருடைய நாமம் அதிசயமானது. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எத்தனை பேர் சொல்லக்கூடும், அதிசயமானவர், ஆலோசனை கத்த, வல்லமை உள்ள தேவன், நித்தியமான பிதா, சமாதான பிரபு. இவர் நம்மோடே இருப்பவர், அதனால என்ன செய்ய முடியும், கலங்கிடே திகைக்கிடே பதறிடே.
அவர் இருக்கிறார். எங்களை அழைச்சவர், எங்களை மீட்டவர், எங்களில் இருப்பவர், எங்களோட என்றென்றுமாய் வாழுகிறவர். அவருடைய பேர் அதிசயம். மனுவா பார்த்து சொல்லலாம், அவருடைய பேர் அதிசயம். எத்தனை சொல்லக்கூடிய நம்ம ஆண்டவர்கிட்ட பேர் அதிசயம். அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். எத்தனை பேர் தெரியும் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர்? அவருடைய அதிசயங்கள், அற்புதங்கள் ஒரு நாளும் முடிவடையாது. ஜனமே, இயேசுடைய நாமத்தில் இருக்கிற ஒரு மகா மேன்மை, அந்த நாமத்தில் அதிசயம் இருக்கு. அந்த நாமம் தான் அற்புதத்தை செய்கிற நாமம். இந்த இடத்துல இவங்க பார்த்து சொல்றாங்க, பொன்னும் வள்ளியும் எங்கிடத்துல இல்லப்பா, ஆனா உண்டு இருக்கு, அதிசயத்தை செய்யற. நீ எதிர்பார்த்தது பொன்னும் வள்ளியும். நீ அந்த நாளையில, அந்த நாளையில அவர்கள் எதிர்பார்த்த அந்த வள்ளி காசு, ஆனா நாங்க சொல்றோம் எங்கிட்ட ஒன்றுமில்ல. அதை விட ஒரு பெருசு இருக்கு. பொன் செய்யாதத, வெள்ளி செய்யாதத, இந்த உலகத்துல மனுஷர்கள் செய்ய முடியாதத செய்யக்கூடிய ஒரு காரியத்தை உனக்கு சொல்லிட்டு போறேன். என்ன? ஒரு நாமத்தை நான் உனக்கு சொல்றேன், அதை விசுவாசி. வேத சொல்லுது, நாசரே, நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எளிமை நட என்று சொல்லி அவருடைய கையை தூக்கி விட்ட போது அவன் எளிமை நடந்தானா? காரணம் என்ன? அந்த நாமத்துல, அந்த நாமத்துல என்ன இருந்துச்சு? வல்லமை இருந்துச்சு. பக்கத்து பா சொல்லுங்க, அவருடைய நாமத்துல என்ன இருந்துச்சு? வல்லமை இருக்கு. ரட்சிக்கிற ஒரே ஒரு நாமம் என்றா அது இயேசுடைய நாமம் தானே. பிதாவே, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, குமாரனை விசுவாசிக்கிறான், அந்த குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அதனால சொல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாராம் அவருக்கு. யாருக்கு? இயேசுக்கு. இந்த இயேசு கொடுத்த அதிகாரம் என்ன? இயேசுடைய நாமத்தின் மேல விசுவாசமா இருக்கிறவர்கள் பிதாவினுடைய பிள்ளைகளாக ஒரு உரிமை. இயேசுடைய நாமத்தின் பேர்ல விசுவாசம் வைச்சா தான் நீங்கள் பிதாவுக்கு பிள்ளை ஆகிறோம். அதுல சொல்ல, பிதாவில விசுவாசம் வையண்டு. இயேசு கிறிஸ்து நாமம், எல்லாரும் சொல்லு, இயேசு கிறிஸ்துடைய நாமம். அதனால 14:6 சொல்லுது அங்க யோவான்ல, ஆண்டவர் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவின் அண்டை வரான். இன்னைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறதுக்கோ, பரலோகம் போகிறதுக்கோ, அற்புதங்களை செய்யறதுக்கோ, இந்த உலகத்துல வாழுகிறதுக்கோ, நித்திய ஜீவனை அடைகிறதுக்கோ ஒரே ஒரு நாமம் பூமியில கொடுக்கப்பட்டது பிதாவினால. அந்த ஒரே ஒரு நாமம் என்ன நாமம்? விசுவாசிய சொல்லு, சொல்லு, நான் இயேசு கிறிஸ்துவே நாமம் தான், இயேசுடைய நாமம். இது லேசாய் நமக்கு அவர் தந்தார், ஆனா அது லேசானதல்ல, இலவசமாய் அவர் நமக்கு தந்தார். இலவசமாய் தந்ததுனால அது பெருமதி அல்ல, பெருமதி இல்லை என்றல்ல, அது பெரிய நாமம். இத்தனை சொல்லக்கூடிய இயேசுடைய நாமம். அவருடைய நாமத்தை சொன்னாலே உனக்கு ஒரு கிட்டுண்டு தெரியுமா? இயேசுடைய நாமத்தை நீ ஒரு சரியா சோர்ந்திருக்கிற. இயேசுவின் நாம தான் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தமுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள, கிறிஸ்து இயேசு அவருடைய நாமம். தேவன் உன்னதங்களில் என்ன என்ன உலகம் தோன்றதுக்கு முதல் தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன இது அவருடைய அன்புல பரிசுத்தம் உள்ள குற்றமுள்ள இருக்கிறது என்ன தெரிஞ்சுடா? கிறிஸ்து இயேசுக்குள்ள அவருடைய நாமத்தை நீ சொல்ல சொல்ல எல்லா ஆசீர்வாதமும் அவருடைய நாமத்துக்குள்ள தான் இருக்கு. அந்த நாமத்தை நீ நான் விடக்கூடாது. 12:3-12 யோவான், சாரி யோவான் இல்ல, அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் 3:12 பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது, நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது, எங்கள் சுய பக்தியினாலாவது, எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று, இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நீங்க எங்களை நோக்கி பார்க்கிற என்ன? இவன் சொன்ன, எங்களை நோக்கி பார். ஏன்? தனக்குள்ள இருந்த இயேசுட நாமத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார்கள். தங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துட நாமத்தில் இருக்க வல்லமை வெளிப்படுத்தினார்கள். இதை வெளிப்படுத்தின உடனே அவனுக்கு எளிமை நடந்தான். பேதுருவால் ஒன்னு செய்யல, யோவானால ஒன்னு செய்ய முடியல. பேதுரு யோவானுக்குள்ள இருந்த இயேசுட நாமம் செய்ய வச்சதண்டா. எத்தனை பேர் சொல்லக்கூடும், உன்னால என்னால ஒன்னு செய்ய முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கே, சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய உண்டு. விசுவாசி, அந்த நாமம் உன்னை பலப்படுத்தும், அந்த நாமம் உன்னை தைரியப்படுத்தும்.
சிலர் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ ஜீவனுள்ள தேவன் பேர்ல, அவருடைய பேர்ல தான் நம்ம விசுவாசம் வச்சிருக்கிறோம். கோலியாத்து பார்க்கிறோம், கச்சித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் அவனோடு சேர்ந்த ஜனங்கள் எல்லாரும் கட்சிக்கிறார்கள். அங்கே சவுலும் அங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் புலம்புகிறார்கள். அந்த வேளையில தேவ அபிஷேகத்தை பெற்ற அந்த தாவீது போகிறான், போய் பார்த்து சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? இவன் எந்த தேவனை நிந்திக்கிறானோ அந்த தேவனுடைய நாமத்தினால நான் வருகிறேன். சேனைகளுடைய கத்தர், அவருடைய பேர் சேனைகளுடைய கத்தர். அந்த கத்தருடைய நாமத்தினால வருகிறேன். என்ன பட்டயம் செய்யாதத, ஒரு கோடி ஜனம் செய்யாதத, ஒரு பெரிய ராஜா கூட்டம் செய்யாதத, திரள் கூட்டம் செய்யாத ஒரு காரியத்தை ஒரே ஒரு மனுஷன் என்று ஒரே ஒரு நாமத்தை உச்சரிச்ச போது அவ்வளவும் விழுந்ததல்லா. உங்க வாழ்க்கையில எவ்வளவு எதிராய் வந்தாலும் நீ ஒருவனாய் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கிற போது அந்த மரணம் செய்யும். அதனால சொல்வார்கள், ஏன் தாவீது அஞ்சு கல்களை வச்சிருந்தா அவனுக்கு நான்கு சகோதரர் இருந்தார்கள் என்று சொல்லி சிலர் சொல்வார்கள் இருக்கலாம். ஆனா என்ன கேட்டா நான் சொல்லுவேன், அந்த தேவனுக்கு அஞ்சு நாமம் இருந்துச்சு. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கத்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவரை நான் எனக்குள்ள வச்சிருந்தா ஏற்ற நேரத்தில் சகாயம் பண்ணி வைக்கிற கிருப, எனி டைம் எந்த வேளையிலும் என்னால என்ன காரியத்தை செய்யத்தக்கதாய் அவருடைய வார்த்தையை பிரயோஜனப்படுத்த முடியும், அவருடைய ஆவியை பிரயோஜனப்படுத்த முடியும், அவருடைய நாமத்தை பிரயோஜனப்படுத்த முடியும், அவருடைய ஆணையை பிரயோஜனப்படுத்த முடியும், அவருடைய சத்துவத்தை பிரயோஜனப்படுத்த முடியும். முடியும் பக்கத்து பாசம் உன்னால முடியும், உனக்குள்ள அந்த நாமம் இருக்கு. அவன் கவனியேற்றி சுத்துகிற போது அந்த பந்தவங்களுக்கு தெரியும், இஷ்டவில் கோலியாத்துன்ற மலை எவ்வளவு திடம், தாவீது நின்ற இடம் எந்த இடம், பெரிய பச்சு ரொக்கட் அடிச்சாலும் அவ்வளவு தூரம் போகாது, அவ்வளவு தூரம். அப்படியான ஒரு சாதாரண மனுஷன் கவனி எடுத்து சுத்தி எறிகிற போது ஆக மிஞ்சி போன ஒரு காமையில் தூரம் போச்சு. இல்ல சிந்திச்சு பாருங்க, அது அவ்வளவு தூரம் போய் நெற்றி பட்டத்துக்கு நேர இருந்த இடவழியில் அவனுக்கு பட்டு அவனை விழுத்த பண்ணணும் என்றா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது ஆண்டவருடைய நாமம் தான் போய் அந்த கோலியாத்தை விழுத்தினது உண்மையா? உன் வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நாமம் உன் வாழ்க்கையில வருகிற எதுவோ அதை தகர்த்தெறிஞ்சிடும். விசுவாசி இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன் சொல்லும், இயேசுவின் நாமத்தினால நடப்பதாக சொல்லும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுயரிக்கிறேன் சொல்லும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதாக சொல்லும். நீ சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறபடி ஆகும். ஏன் விசுவாசிக்கிறான்? என்னத்தை விசுவாசிக்கிறான்? இயேசுட நாமம் நாமம் நாமம், அதை செய்யும். அது விசுவாசி, இயேசு கிறிஸ்து நாமத்தை நல்லா விசுவாசி, அந்த நாமம் செய்து முடிக்கும். சிந்திச்சு பாருங்க, நம்மட வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலம் எளிமின் உடனே கோலியாத்துடைய சத்தம் கேட்டபோது இஷ்டவேலருடைய இருதயம் கலங்கினது சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். காலம் எழும்புகிற போதே ஏன் இந்த நாள் வருகிறது என்று சொல்லி புலம்புகிற எத்தனையோ தவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை, இந்த நாளை எப்படி நான் கடத்தி செல்வேன்? கடல்ல இருக்கிறவன் கையோ கடன்காரன் வருவான் என்று பயம், வியாதியில் இருக்கிறவன் ஐயோ இன்றைக்கு வியாதி இந்த நாளை என்ன கழிக்க போறோம் பயம், பண பிரச்சனை எதுவாய் இருந்தாலும் ஒவ்வொரு நாளை குறிச்சும் பயம். ரா காலங்கள் சென்ற பின்பு இரவு விடுகிற போது ஒரு பயம். அன்றைக்கு கோலியாத்துடைய சத்தம் கேட்டது போல அன்றைக்கு சத்ருவானவன் பல கோணத்திலும் பல விதத்திலும் உன்னை பயப்படுத்துகிற போது நீ நானும் என்ன செய்ய முடியும்? பக்கத்து பாசல் உண்ட கையில உன்னட்ட கவுண்ட் இருக்கு, உன்னட்ட கல் இருக்குது, நீ அதை எடுத்து சுத்த வேண்டியது. அந்த நாமம் என்ன நாமம் சொல்லு? இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த சத்ருவ நிர்மூலமாக்குற, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த நாளை வெற்றியா மாத்துற, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த பிசாசை ஜெயிக்கிற, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வியாதிகளை முறியடிக்கிற சொல்லு. அவன் எரிஞ்சா சுத்தி கவனால எரிஞ்சா, நீ உன் வார்த்தையினால் அறிக்கை செய்கிற போது மலை கூட பெயர்ந்து போக வேண்டாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமம் எல்லாருக்கும் சொந்தம். இயேசுவின் நாமத்தை யாரும் பயன்படுத்த முடியும். அதனால அவன் சொல்லுகிறார்கள், ஜனங்கள் அவர்களை நோக்கி பார்க்கிற போது நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்னப்பா? நாங்கள் அல்ல இவனை எழுப்பினது, எங்கட பக்தியோ எங்கட சுயசக்தியோ அல்ல. நீங்க நினைக்கிறீங்க நாங்க 40 நாள் உபவாசம் பண்ணித்தான் இவன் எழுப்பினா? இல்ல, 40 நாள் நாங்கள் 50 நாள் வரைக்கும் காத்திருந்து ஜெபம் பண்ணணும், அந்த ஜெப வல்லமை தான் எங்களை. இல்ல, அதுல தெளிவா போட்டிருக்கு, வாசிங்க.
ஆபிரகாம் ஈசா பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது. இப்ப இப்படி பாருங்களேன், இப்ப இதுல ஒரு பெரிய முடவன் இருக்கிறான், 40 வருஷம் அவனை இப்ப ஆண்டவர் இப்ப இந்த இடத்துல எழுப்புறாருன்னு சொன்ன ஒரு ஆள் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஆச்சரியமா இருக்குமா? ஆச்சரியமா இருக்குமா? இல்ல. என்னோட ஆண்டவர் அதை செய்கிற எண்ணங்களுக்கு பழக்கப்பட்டு, ஆனா புதுசா பாக்க ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது, இப்படி அற்புதம் நடக்குது. பாவியானவர் ஓரளவுக்கு எங்களுக்கு இன்னும் இப்படி ஒரு வகையில சொல்லக்கூடும். எப்படி ஏண்டா இவ்வளவு அற்புதங்கள்லாம் நடக்கு, இதை குறிச்சு நீ ஏன் ஆச்சரியப்படுற? இவ்வளவு பணம் திடீரென்று கத்தை கொடுக்கிறார், இவ்வளவு அற்புதங்களை திடீரென்று செய்கிறார், இவ்வளவு நடக்க முடியாத காரியங்களை கத்த செய்கிறாரே, இதை குறிச்சு நீ ஏன் ஆச்சரியப்படுகிற? இதை குறிச்சு ஏன் நீ அங்கே சந்தேகப்படணும்? அல்லது புருஷன் அப்படி ஏன் நீ யோசிக்கணும்? ஏன் இன்னாளுக்கு அந்த ஆளுக்கு மற்றாளுக்கு செய்யற அதே நாமம் உனக்கும் செய்யுமே? நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? இந்த நாமத்தை விசுவாசிச்சிட, இந்த நாமத்தையே நம்பிடன், இந்த நாமத்தின் பேர்லயே உங்க விசுவாசத்தை வச்சிடன். அண்டைக்கு அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லாதவனுக்கு இவர்கள் அந்த விசுவாசத்தை சொன்னார்கள். இயேசுவோட நாமத்தினால நடந்து சொன்னபோது அவன் நடந்தது உண்மையண்டா? இன்றைக்கு ஆண்டவனை பார்த்து சொல்ற, உன் வாழ்க்கையில நீ எழும்பி நடக்க முடியாதபடிக்கு எண்ணத்துல கட்டப்பட்டிருக்கிற, எண்ணத்துல நீ அங்கே முடவன் போல இருக்கிற, ஐஸ்வர்யத்திலேயா, படிப்பிலையா, நல்ல வேலையில்லா காரியத்திலேயா, எதிர்காலத்திலேயா, அல்லது உன் சந்தோஷமான வாழ்க்கை இல்லாத நீ கட்டப்பட்டு சப்பானி போல இருக்கிறியா? ஒன்று சொல்றான், இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாகட்டும், அற்புதங்கள் குறைஞ்சு போகிறதில்ல, அதிசயங்கள் குறைஞ்சு போகிறதில்ல, தேவனுடைய வல்லமைகள் குறைஞ்சு போகிறதில்ல. எத்தனை பேர் சொல்லக்கூடும், ஆண்டவரே உடைய வல்லமைகள் குறைஞ்சு போகிறது இல்ல, 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 குறைஞ்சு போகிறதில்ல, அது இன்னும் பெருகி வருது. ஏன்? முடிவு சமீபமாயிட்டு, காலங்கள் சமீபமாயிட்டு, கத்திட்ட வருகை சமீபமாயிட்டு, இந்த குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இருக்கிற வல்லமை எவ்வளவு விகிதம் பூமியில கிரியை செய்ய வேணுமோ அவ்வளவு வீதமாய் கிரியை செய்துதான் ஆகும். அதை நீ நானும் விசுவாசித்தா இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும். எத்தனை நம்புறீங்க தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும்? இன்னைக்கு வந்து இந்த சர்வீஸுக்கு சொல்லி ஒரு ஆக்கள் கேக் செய்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 5000 கேக் கொண்டு வந்துருக்கு, இருக்கிறாக்கள் ஒரு 300-400 பெண்டு வச்சுக்கலாம், ஒவ்வொன்றா கொடுப்பாங்க. மிஞ்சுது என்ன செய்வோம்? திருப்ப கொண்டே கொட்டுவீங்களா இல்ல கொடுப்பீங்களா? திருப்பி கொடுப்பீங்க. முதலே உங்களுக்கு தெரியும் 400 பேர் தான் இருக்கு, இருக்கிறது 1600 கேக் துண்டு இருக்கு. ஒவ்வொன்றா கொடுப்பீங்களா, 4-4 கொடுப்பீங்களா? ஏன் வீணா வச்சு என்ன செய்யணும்? கொட்டவன் சரி பிந்தி கொஞ்சம் பேர் வருவாங்க, நீங்க ஒன்றை முதல் கொடுத்துட்டு மற்ற திருப்பி பார்ப்பீங்க, டைம் எல்லாம் முடிஞ்சுது, இதை கொண்டு கொட்டணும், வேஸ்ட் ஆக்க கூடாது, கெதியா கொடுத்துருவோம். இப்படிதான் நாம நினைப்போம். எத்தனை நம்புறீங்க ஆண்டவர் சீக்கிரம் வரப்போற ஆண்டவர்? அவர் வரக்கிடையில பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். இதை நீ நானும் விசுவசித்தா ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நாமம் அற்புதம் செய்யுமா செய்யாதா? பக்கத்தை பார்த்து சொல்லு, சிஸ்டர் உன்னை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வா. பக்கத்தை கையை கொடுத்து சொல்லு, விசுவசித்தேன் ஆதலால் பேசுகிறேன், விசுவசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். டைம் இஸ் வெரி ஷார்ட், டைம் கொஞ்சம் வந்துச்சு, ஆனா இருக்கிற பிளஸ்ஸிங் மோர் அண்ட் மோர். எத்தனை சொல்லக்கூடும், எனக்குள்ள இருக்கிறது அதிகமா இருக்கு, இந்த வேதத்தில் அதிகமா இருக்கு. எத்தனை பேர் சொல்லக்கூடும், இந்த குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ள இதெல்லாம் கிரிக செய்து ஆகணும். இவ்வளவு கேக்கே கொட்டையில புடியோ விருப்பமோ விருப்பம் இல்லையோ, டயபெட்டிஸோ என்ன இருக்கோ, திண்டுட்டு டேப்லெட்ட போடு, இப்ப தீம் கொட்டையலாது. அதே மாதிரி தான் இந்த ஆண்டவர், நீ விசுவாசிக்கிறியோ விசுவாசிக்கலையோ இந்த புடி பெற்றுக்கொள், செய் 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 ஏதாவது செய். ஏனண்டா இது ஒரு நாளும் உனக்கு டயபெட்டிஸ் மாதிரி விலையினப்படுத்தாது, இது இன்னும் உனக்குள்ள சும்மா பொக்கு பொக்கு பொக்கண்டு ஒரு புது பலத்தை தான் தரும். அல்லேலூயா. சிலருக்கு தான் முட்டிய திண்டா கொலஸ்ட்ரால் வரும். இது கலங்கம் இல்லாத ஞான பால். பக்கத்து பாசம் இது கொலஸ்ட்ரால் இல்லை, இதுல எல்லா பால்லயும் கொலஸ்ட்ரால் இருக்கா, இதுல கலங்கமே இல்ல. எழுதி இருக்கிற தெரியும் தமிழன், இதையும் யோசிப்பான், இது தின்னு எனக்கு எதுவும் தலைச்சுட்டு வருமோ. அர்த்தம் சொல்றாரு பேதுரு, சொல்லலாம் பாத்து, நீங்க வளருகிற அந்த ஞான பாலாகிய கலங்கம் இல்லாத
ஞானப்பால், கள்ளம் இல்லாத ஞானப்பால், தண்ணி கலக்காத ஞானப்பால். யோசிச்சு பாருங்க, எத்தனை விசுவாசிக்கிறேன். இது அற்புதம் செய்து பக்கத்து பாச்சல் ஏதாவது செய்ய ஆண்டவருக்கு. ஐயோ ஏதாவது செய், சும்மா இருக்கிறியே, என்ன சபையில செய்யறாண்டா, சும்மா இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவானு திருப்போம் சொல்றேன். 2014 நாங்கள் நீங்கள் நானும் தேவனுடைய எழுப்புதல காண்கிற வருஷம். திரும்ப சொன்ன தேவனுடைய எழுப்புதல காண்கிற வருஷம். நேற்றைக்கு யூத் மீட்டிங்ல அதான் சொன்னேன், இந்த யுத்த வச்சு என்று ஆண்டவர் செய்ய போறது பெருசு. எத்தனை பேர் சொல்றீங்க பெருசு? நீ நானும் கால தாமதிக்கிறோம், காலத்தை தாமதிக்கிறோம் என்றதுக்காக என் ஆண்டவர் தாழ்த்துகிறவர் அல்ல. அவர் கழுதியை கொண்டிருச்சு கூட தன்னை காரியத்தை சேமிக்கிற ஆண்டவர். பக்கத்து பாத்துல கழுத உன்னை விட பெருசா? எத்திர பேர் கழுதை விட நான் ஒரு கொஞ்சமாவது உயர்ந்திருக்கிறேன்டாக்கள் சொல்லுங்க கையெழுத்து. நான் கழுதையை விட ஒரு கொஞ்சமாவது உயர்ந்திருக்கிறேன். கழுதைக்கே தீக்க தரிசன வரத்தை கொடுத்த ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, கழுதைக்கு என்ன வரம் கிடைச்சது? சரத்துல கழுதைக்கு என்ன வரம் கிடைச்சது சொல்லுங்க? கழுதைக்கு என்ன வரம்? வரம் கிடைக்காம அது செய்யுமா? கழுதையே தீக்க தரிசன வரத்தை உடையதண்டா. உங்களுக்கு எவ்வளவு வரம் இருக்கணும் நம்புறீங்களா? இதை எத்தனை பேர் நம்புறீங்களா? காக்கைக்கே ஞானம் கிடைச்சு, காகமே கீழ்படியுது. என்னத்துக்கு? எலியாக்கு சாப்பாடு கொண்டு வர, என்னத்தை கொண்டு வருது? அப்பமும் இறைச்சி துண்ட. அவருக்கு காகத்துக்கிட்ட கொடுத்து பாரு என்ன செய்யும். காகத்துக்கு நீங்க இறைச்சி துண்ட கொடுக்குறீங்க, கொண்டு போய் இதை கொண்டு போய் நீங்க சசிட்ட கொடுங்க காக்காவை என்று சொல்லி கொடுத்தா. மனுஷன் கொடுத்தாலே பாப்பா ஒரு கிலோ அரை கிலோ வெட்டி போட்டாவது கொடுப்போம். காகம் கீழ்படிச்சு போது ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைச்ச ஒரு காரியத்தை ஒரு ஆள்கிட்ட வச்சாது கட்டாது நடக்கு. பக்கத்து பாசல் காகத்துக்கு கத்தர் நினைச்சார் அங்க கொண்டு எலியாவுக்கு காகம் கொண்டு சாப்பாடு கொடுக்கணும். அவர் நினைச்சதுக்கு காகம் கீழ்படிச்சு. தீக்கதரிசிக்கு தீக்கதரிசனம் சொல்லணும்னு ஆண்டவர் கழுதையை கொண்டு வச்சு பேசணும்னு நினைச்சார் நடந்துச்சு. பக்கத்து பாச்சல காக்கான்ற கழுதையை விட ஊண்டு ஊழகிடுகிற கழுதையை விட காகத்தை விட நீ தரம் குறைவா? எத்தனை நம்புறீங்க? எத்தனை சொல்லக்கூட நான் பெரிய ஆள். அல்லேலூயா. நான் கழுதை இல்ல, நீ கட்டப்பட்ட கழுதை இல்ல, கட்ட அவிழ்க்கப்பட்ட கழுதை. பக்கத்து பாச்சல அதனால நான் சிலவன உங்களை பார்த்து கழுதை என்று சொல்றோம். ஏன் கட்டப்பட்ட கழுதை? நீங்களும் நானும் என்ன செய்யப்படும்? அதனால தாய்தப்பன் சிலவளை சொல்ற பார்த்து பிள்ளை பார்த்து கழுதை நீ கோவிக்காத. நீ விடுதலை ஆக்கப்பட்ட கழுத. தாய் கழுதம் விடுதலை ஆக்கப்பட்டு, தாப்பன் கழுதம் விடுதலை ஆக்கப்பட்டு, குட்டி கழுதம் என்ன செய்யப்படுது? விடுதலை ஆக்கப்பட்டுச்சு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிட்டான். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நல்லா சொல்றேன், நான் நினைவோம் நம்மட நினைவேதோ அதான் நம்மட ஆவிக்குரிய வளர்ச்சி. நினைக்கிறத பெருசா நினைச்சிருவோம், ஆனா திருமணி சித்தமானதை நினைச்சிருக்கணும். அதான் தனியா அருளனின் சத்தம் ஒன்றுதான் கேட்கிறேன். நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவின் கிருபை எல்லாரும் சொல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொல்லுங்க எல்லாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எனக்கு போதும். நான் இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முதல் பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கு எனக்கு. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சேனனுடைய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறோம், அல்லது சேனனுடைய கர்த்தருடைய நாமம், அல்ல இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம், இப்படி இப்படி தான் வந்தாங்க. பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் எல்லாம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஜாக்கோபின் தேவனுடைய ஆகிய அந்த தேவனுடைய நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறோம் சொன்னாங்க. ஆனா இவைகள் எல்லாம் அந்த நாமங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டு இவர்கள் ஆசீர்வதிச்சாலும் அவர்கள் சொன்ன அந்த நாமத்தினால அங்கே விடுதலை அடைஞ்சவர்கள் அநேகம் பேர் இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல பிசாசு பிடிச்சதுல ஒரே ஒரு அது கூட மூல பாசையின்படி அசுத்தாவி என்று சொல்லப்பட்டிருக்க ஒளிய பே என்று சொல்லப்படலை. அசுத்தாவியன்னா பிசாசுடைய ஒரு சின்ன கிரிகை, ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஏஜென்ட், ஒரு சின்ன ஒரு ஆவி தான் சவுலுக்குள்ள போச்சு. அதனாலதான் சவுல் என்ன செய்கிறான், இந்த ஆவி வந்த உடனே அவன் கலங்க பண்ணிக்கொண்டு இருக்கிற போது, கலங்கடிக்கிற போது அங்கே தாவீது சன்னதம் எடுத்து பாடுகிற போது சவுலுக்குள்ள இருந்த ஆவி என்ன செய்து புறப்பட்டு போச்சுது. அதுவும் கத்தரால விடப்பட்ட ஆவி என்று சொல்லப்படுது, கத்தரால விடப்பட்ட கலங்கடிக்கிற ஆவி. ஆனா மற்றபடி நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா ஒரு மனுஷர்களும் எந்த இடத்திலும் இயேசுடைய நாமத்தை, சாரி பிதாவுடைய நாமத்தை சொல்லி ஒரு பேயையும் ஓட்டினது இல்லை. எந்த தீக்கதரிசியா இருந்தாலும் சரி, அங்க பிசாசுகளை ஓட்ட ஒருவருக்குமே அதிகாரம் இல்லாம இருந்துச்சு. அப்ப பாக்கிறோம் எல்லாரும் ஆண்டவருடைய நாம தீக்கதரிசனத்தை சொல்லலாம். அங்கே பாதாளத்தின் வாசல் அவர்களை எல்லாம் மேற்கொண்டு வந்துச்சு. எல்லார் மேலும் மரணத்தின் ஆவி கட்டப்பட்டு கொண்டு வந்து, ஏன்னா மரணத்தின் அதிகாரி ஐய பிசாசானவன். எபிரேயர் 2:7 சொல்லுது, 17 சொல்லுது, 14 அங்கே மரணத்தின் அதிகாரி ஐய பிசாசானவன் அவன் எல்லாரையும் ஆண்டு கொண்டு வந்தான்.
அதனால அவனை மேற்கொள்ளுகிறதுக்கு ஒருவருக்கும் அந்த நாமம் கொடுக்கப்பட இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பின்பு இந்த பூமியில அந்த ஆதாமில இருந்து மோசே சாரி ஜோவான் ஸ்நானன் வரைக்கும் ஆண்டு கொண்டு வந்த எல்லா மரணத்தின் ஆவியையும் எல்லா பிசாசுடைய சக்திகளையும் எல்லா அசுத்த ஆவிகளையும் மேற்கொள்ளத்தக்கதாக பிதாவானவர் கொடுத்த ஒரே ஒரு நாமம் என்றா அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமம் தான். இந்த நாமம் வரும் வரைக்கும் தான் பிசாசு நடுங்காம இருந்தது. இந்த நாமம் வரும் வரைக்கும் தான் பாதாளம் மேற்கொண்டு வந்துச்சு. இந்த நாமம் பூமியில கொடுக்கப்படும் வரைக்கும் தான் மரணத்தின் அதிகாரியைய பிசாசனம் ஜனங்களை ஆண்டு கொண்டு வந்தான். இந்த நாமம் கொடுக்கப்படும் வரைக்கும் தான் அங்கே ஒவ்வொரு மனுஷர்களையும் அங்கே பாவம் மேற்கொண்டு வந்துச்சு. இந்த நாமம் கொடுக்கப்படும் வரைக்கும் தான் அங்கே பூமியில அங்கே பார்க்கிறோம் அங்கே பாதாளமும் அங்கே பார்க்கிறோம் பரலோகம் உண்டாயிருக்கிற சாரி பாதாளமும் அங்கே நரகமும் உண்டாயிருக்கிறது போல பரிசுத்தவான்களும் அங்கே பார்க்கிறோம் அங்கே பாவம் செய்தவர்களும் உண்டாயிருந்து அங்கே அவர்கள் அங்கே வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த இயேசுடைய நாமம் வரும் வரைக்கும் அங்கே பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உரிய திறவுகோள்கள் இயேசுவிடத்தில் இல்லை. அங்கே பார்க்கிறோம் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஆதாமுக்கு கொடுத்ததை ஆதாம் இழந்தபடியினால அந்த திறவுகோள் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து பூமியில வந்த பின்புதான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் சொன்னார். இது எதன் மூலமாய்? நசரேனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இப்ப பார்த்து சொல்லுகிறார் 1 Corinthians 15 சொல்லப்பட்டபடி மரணமே உன்னுடைய கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? ஏனென்றா மரணத்தினுடைய கூரை நசரேனாய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதை முறிச்சிட்டது. பாதாளத்தினுடைய ஜெயத்தை இயேசுடைய நாமம் எடுத்துட்டது. அதனால வானத்தோ பூமியில உள்ளோர் பூமியின் கீழார் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கத்தான் வேணும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யத்தான் வேணும், எல்லாம் இயேசுவே கர்த்தர் ஆண்டவர் இரட்சகர் என்று அறிக்கை செய்யத்தான் வேணும். ஏனென்றால் அந்த நாமம் அதை செய்தது. பரலோகத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட நாமம் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அங்கே இயேசு என்ற பெயரிடுவாயாக என்று சொல்லுகிற போது இரட்சகர் என்று அர்த்தம். யோசுவாவை சொல்லப்படுகிறது இரட்சகர் என்று, யோசுவான்னு சொன்னான் இரட்சகர் என்று சொல்லுது. ஆனால் இயேசு என்ற நாமம் அதுக்கு கொடுக்கப்படாதபடியா அவன் யோசுவா யோசுவாவா இருந்தா அதனால பெரிய இரட்சிப்பல்ல. அந்த யோசுவாவில் வந்தது கானானுக்குள்ள ஜனங்களை கொண்டு போக. ஆனா இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கும் எனக்கும் வந்ததோ பூமியில இருந்தவர்கள் பரலோகம் போக, கட்டப்பட்டவர்கள் விடுதலையாக்க, சத்துருடைய தலை நசிக்கப்பட, பிசாசு வல்லமைகள் மேற்கொள்ள, அதிகாரங்கள் வல்லமைகளை மேற்கொள்ள. எத்தனை பேர் சொல்லக்கூடும் இயேசு கிறிஸ்துவ நாமம் சகலத்தையும் செய்து முடித்து விட்டது, இயேசு கிறிஸ்துவ நாமம் ஜெயம் பெற்று விட்டது, இயேசு கிறிஸ்துவ நாமம் சத்தியத்தை நிலைநிறுத்தி விட்டது, இயேசு கிறிஸ்துவ நாமம் இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்க கையை தட்டி இயேசுக்கு நன்றி செலுத்து. அந்த நாமம் இப்ப கொடுக்கப்பட்டது. வேதத்தில் சொல்லப்படுது பேதுருவுல இந்த நாமத்துக்காய் தீக்கதரிசிகள் காத்திருந்தார்கள், இந்த கிருபைக்காய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்கள், இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்த போகிற இந்த ரட்சிப்பை குறித்து இவர்கள் கருத்தாய் ஆராய்ந்தார்கள். ஓ இயேசு கிறிஸ்து என்ற நாமம் பூமியில வரப்போகிறது. இந்த நாமம் வருகிற போதுதான் பூமி அங்கே நடு மத்தியஸ்தராய் கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என்று சொல்லப்படுகிற ஒரு சிங்காசனத்தை வச்சு ஆண்டவர் நிலைநாட்ட போகிற ஒரு சத்தியம் வெளிப்பட போகிறத தீர்க்கதரிசிகள் அறிந்தபடியால் அவர்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். அவர் வருவார், அவர் வருவார் காத்திருந்தார்கள். தங்களுடைய காலத்தில் வருவார். மோசே கூட நினைச்சா, ஏனோக்கு நினைச்சா தன் காலத்தில் தேவன் வருவார், ஆனா இல்ல. ஆபிரகாம் நினைச்சா தன் காலத்தில் வருவார், இல்ல. மோசே நினைச்சா தன் காலத்தில் வருவார், இல்ல. தீர்க்கதரிசிகள் நினைத்தார்கள் தன் காலத்தில் வருவார், இல்ல. யோவான் நினைச்சா தன் காலத்தில் வருவார், இல்ல. ஆனா நீங்களும் நானும் நினைக்காத ஒரு காலத்தில் எங்க இயேசு வந்தபடியா இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்றைக்கு பிரபலத்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயிர்ப்பிக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமம் விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை பெற்றவர்கள் பாக்கியமுள்ளவர்கள். மோசேக்கு அந்த நாமம் பதிக்கப்படல, ஏனோக்கு அந்த நாமம் தேவனோடு பேசி பேசி ஏனோக்கு போயிருக்கலாம். அவன் ஆட்டுக்குட்டி அவனோட ரத்தத்தால மீட்கப்பட்ட சலாக்கியம் அவனுக்கு இல்ல. மோசேக்கு ஆட்டுக்குட்டி அவனோட ரத்தத்தால மீட்கப்பட்ட சலாக்கியம் இல்ல. அக்கினியில ஏறி போன எலியாவுக்கு ஆட்டுக்குட்டி அவனோட மீட்கப்பட்ட அந்த சலாக்கியம் இல்ல. தாவீதுக்கு அந்த சலாக்கியம் இல்ல. யோவானுக்கு அம்மா எத்தனை பேர் சொல்லக்கூடும் எனக்கு அந்த சலாக்கியம் கிடைச்சிருக்கு, எனக்கு அந்த சலாக்கியம் கிடைச்சிருக்கு, உனக்கு அந்த சலாக்கியம் கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. அவர்கள் ஒருவரும் இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கல, பிதாவுடைய நாமத்தின் மேல. பிதாவினுடையவர்கள் 144,000 பேர் சொல்லப்படுகிறது.
அவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்க பண்ணாலும் போறது உண்மை. மாசு இல்லாதவர்கள், குற்றமற்றவர்கள், அதை சில சபை தங்கள் என்று சொல்லுது, அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனா பிதாவினுடைய நாமத்தை தரித்தவர்கள் யார் அவர்கள்? புதிய ஏற்பாட்டுக்கு முதல் வந்த அத்தனை பேர்களும் பிதாவின் நாமத்தை தரித்தவர்கள். ஆனா நீங்களும் நானும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்கள். எத்தனை சொல்லக்கூடும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெளிக்கிற போது ஒவ்வொருவராய் வழிபட்டார். ஆபிரகாமுக்கு ஒருவரை பேராய் வழிபட்டார். மோசேக்கு யெகோவாய் வழிபட்டார். அங்கே ஒவ்வொருவருக்கும் ஈசாக்கு யாக்கோப் அப்படியே பிரமாண காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேரோடு வழிபட்ட ஆண்டவர். அவர்கள் எல்லாம் பிதாவினுடைய நாமத்தினால அவர்கள் பரலோகத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனா நீங்களும் நானுமோ குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேடி போகாமல் அவர் நம்மை தேடி வந்து அவர் நம்மை அழைச்சு கொண்டு போகத்தக்கதாய் அந்த நாமம் உங்களையும் என்னையும் உயர்த்தினது. எத்திரவர் சொல்லக்கூடும் இயேசுடைய நாமத்துக்கு கையை தட்டி நன்றி செலுத்துவாயா? எனக்கு இந்த அப்பனுடைய நாமத்தை சொல்லுறதுக்கு இன்னும் சத்தம் இருக்குமில்லா, இன்னும் கத்தி சொல்லுவேன். தெரியும் எவ்வளவு அந்த நாமத்துல வல்லமை இருக்கின்ற, என்னை அந்த நாமம் எவ்வளவு காப்பாற்றி இருக்கின்ற தெரியும், என்னை அந்த நாமம் எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கேன் சொல்லு, அந்த நாமத்தை எவ்வளவு நேசிக்கிறேன் எனக்கு தெரியும் சொல்லு. ஜீசஸ் ஐ லவ் யூ இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். எனக்கு ஆயிரம் கைகள் இருந்த அந்நிய தெய்வங்கள் போல ஒரு கை மைக்க பிடிக்க ஒரு மை வேதத்தை படிக்க மற்ற 998 கைகளாலும் தட்டி என் தெய்வத்தை மாமப்படுத்துவன். ஏனண்டா அவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு பெரிய ஆண்டவர் நாசரேனாகிய இயேசு கிறிஸ்துதான் கர்த்தர் 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 கர்த்தர். சே வாயை திறந்து சொல்லு, இயேசுவே கர்த்தர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர். வீணா அந்த சலாக்கியம் நமக்கு கிடைச்சு எல்லாரும் காத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஏமாற்றம் போல தெரிஞ்சிச்சு. எதிர்பார்த்தவர்கள் யாரோ ஆனா அவங்க காட கிடைக்கல. அவங்களுக்கு எதிர்பார்க்காதவர்கள் யாரோ எங்களுக்கு அந்த சலாக்கியமா கிடைச்சிச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவர் வருவார், அவர் பாவங்களை ரட்சிப்பார், ஜனங்களை ரட்சிப்பார், அவர் இம்மானுவேல் நம்மோட கூட இருப்பார். அவருடைய வருகைக்காக எத்தனை பேர் காத்திருந்தார்கள், ஒருவரும் கான இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். சிமியோன் என்ற ஒரு மனுஷன் சொல்லலாம், ரட்சணிய கொன்பை என்னுடைய கண்கள் கண்டது. அவரும் பார்த்தா ஜோவான் பார்த்து சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திரிகிற தேவ ஆட்டுக்குட்டி கண்டா ஆனா அனுபவிக்கல. ஆனா நீங்களும் தானும் அவரை மாமிசத்துல காணல. எத்தனை சொல்லக்கூடாது இந்த வழி எல்லாம் அனுபவிக்கிற ஒரு மனுஷன். ஹலலுயா ஹலலுயா. அதனால அருமையான தேவ ஜனமே, உன்னை உயர்த்துறது, உன்னை ஆசீர்வதிக்கிறது உன்னுடைய பக்தியும் உன்னுடைய சுயசக்தியும் அல்ல, அவருடைய நாமம், அவருடைய நாமம். அந்த நாமம் தான் அவனை எழுப்பிச்சு. எத்தனை பேர் சொல்லக்கூடும் இயேசுட நாமம் தான் என்னை இந்த நாளில் எழுப்பி வச்சு, இயேசுட நாமம் தான் இந்த சபையை எழுப்பி வச்சது, இயேசுட நாமம் தான் உங்களோட குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சு வச்சது, இயேசுட நாமம் தான் இந்த தேசங்களை காத்து வருகிறது. எத்தனை பேர் சொல்லக்கூடும் ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்காதே, 16 வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம். யாருடைய நாமம்? பக்கத்து பாத்து, இயேசுடைய நாமம் அவனை என்ன செய்துச்சு? பலப்படுத்துச்சு. இந்த காலவெளியில நீங்க யாராவது சுவந்து போயிருந்தா அவருடைய நாமம் உன்னை பலப்படுத்தும். அந்த நாமத்தை நம்பி அதுல வந்து அவன் என்ன செய்யலாம், கையை கொடுத்து எழுப்பிட்டாங்க. அவன் அவங்களோட கூட ஜாயிண்ட் ஆயினா, இணைஞ்சான், ஃபெலோஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரெண்டும் இருந்தா தான் அவருடைய நாமம் நமக்குள்ள கிரியேஷன். அவன் சொன்னது அவன் உடனே கேட்டான், கீழ்படிச்சான். கீழ்படிச்ச உடனே அவன் கையை பிடிச்சு இயேசு நாமத்தில் எழுப்பினாட. ஜனமெல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்தான். அப்ப அதை எங்களை ஊத்து நோக்கி பார்க்கறது என்ன? நீங்க பார்க்கிற இவன் நாங்கள் எழுப்பலை இவனை இயேசு எங்கட நீங்க நினைக்கிறீங்க எங்கட சுயசக்தி எங்கட பக்தி அண்ட் இல்லை, நம்ம பக்தியா இருக்கிற ஆண்டவருக்குள்ள சுயசக்தி நமக்கு இருக்கு. ஆனா இதை எழுப்பினது யாரு? இயேசுடைய நாமம் அவர்தான் எழுப்பிச்சு. இந்த வழியில திருப்பி அவங்க எல்லாம் பார்க்கறாங்க, சொல்றாங்க அவருடைய நாமம் தான் எழுப்பினது மாத்திரம் அல்ல அவனை பலப்படுத்திருக்கு. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையில சோர்ந்து போற எங்களோட வாழ்க்கையில தளர்ந்து போற எங்களோட வாழ்க்கையில கவலையில இருக்கிற எங்களோட வாழ்க்கையில யார் நம்ம பலப்படுத்த முடியும், யார் நம்ம தைரியப்படுத்த முடியும்? எல்லாரும் சொல்லு, இயேசுடைய நாமம் என்ன பலப்படுத்து.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். அவருடைய நாமம் உன்னை பலப்படுத்து, உன் பிள்ளைகளை பலப்படுத்து, உன் கணவன் மனைவிய வியாதியில யார் இருந்தாலும் அவங்களை அவருடைய நாமம் பலப்படுத்து. இந்த வழியில கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில உங்களை பலப்படுத்த யாரும் இல்லையோ, சோர்ந்து போன உங்களை பலப்படுத்த யாரும் இல்லையோ, ஒருவர் இருக்கிறார், அவதான் என் ஆண்டவர் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவருடைய நாமத்தையே பற்றி கொள்ளுங்க. சொந்தக்காரராக்கப்பட்டிருக்கோம். அவருடைய நாமத்தினால நீங்கள் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களாய் இன்னொரு படி மேல உயர்த்தப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தினால தான் இந்த பூமியை நீங்கள் நானும் ஆள போகிறோம். அவருடைய நாமத்தை கைவிடாதீங்க. அவருடைய நாமந்தான் நித்திய ஜீவன். இயேசுவோட நாம நமக்கு போதுமான. இயேசுவே அவரெங்கோ அங்கே விடுதலை. ஏ
வாழ்ந்தோர் பிதாவுக்கு புத்திரர்கள், இயேசு நாமத்தில் வாழ்ந்தவர்கள் பிதாவுக்கு புத்திரர்கள். இயேசுவே, 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 இயேசுவே. பிதாவே, இந்த நல்ல பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவன் உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொன்னீங்க. நாங்கள் எல்லாரும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே நம்பி இருக்கிறபடினால எங்களை நீர் இந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாமத்தையே நாங்கள் உயர்த்தி கொண்டே இருப்போம். அந்த நாமம் நம்மை ஆசுவதிக்கிற நாமம், அந்த நாமம் நம்மை பாதுகாக்கிற நாமம், அந்த நாமம் தான் நம்முடைய தேவைகள் எல்லாம். நீங்க சொன்னீங்க என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை அவர் செய்வார் என்று இயேசு சொன்னது போல, ஆண்டவர் நம்முடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எதை கேட்டாலும் நீங்க செய்யத்தக்கதாய் பரலோகம் செவிசாய்க்கிற அந்த நாமத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். பாதாளம் நடுங்குற இயேசுட நாமத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிசாசுகள் அடங்குகிற இயேசுட நாமத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். வியாதிகளை மாற்றுகிற இயேசுட நாமத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்துட நாமத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் நாமத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சுவாயத்திலிருந்து சொல்லும் இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே, உம்முடைய நாமத்தை நம்புகிறேன், உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன், சொல்லும் இயேசுவே, உம்முடைய நாமத்தை நம்புகிறேன், உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன். கைகளை தட்டி தவிர அவனுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி ஒரு பாடலை பாடுகிற போது காணிக்க தசமா கொண்டு போட்டு நாம மாம்படுத்தோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாட்டு இருக்குதோ இன்னும் தெரியல, நான் முதலடி உங்களுக்கு சொல்லுவோம். தொடங்கிக்கு முதல் எல்லாரும் சேர்ந்து கைகளை